So before I go, generally this is what I think will be the pattern tomorrow for you. So now sample paper or a weightage inge potruken and yes, around 9 questions வந்து பைத்தன் ரிவ்யூல இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க சாம்பிள் பேப்பர்ல. ஸோ கான்சென்ட்ரேட் மோர் டுடே இஃப் யூ ஹாவ் த டைம், ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ரிவைசிங் யுவர் 11th பேசிக்ஸ். ஸோ இந்த பைத்தன் ரிவ்யூ கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, வி நோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வில் பி எ வெரி பேசிக் கொஸ்டின் ஆன் ஐடென்டிஃபை த வேரியபிள். இது வேரியபிளா இல்லையா, விச் இஸ் த கரெக்ட் கீவேர்டா இல்லையா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். இது வந்து எல்லா வருஷமுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது கேட்கறாங்க, இல்லைன்னா ஒரு பிரேக் கண்டினியூ பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டெஃபினட்டா வருது. தென் வென் யூ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், தேர் ஆஸ்கிங் யூ ஒன் எக்ஸ்பிரஷன், ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து, மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு வாட் வில் பி தி அவுட் புட் ஆஃப் தட் அப்படின்னு கேட்கறாங்க. ட்ரிக்கியா, டபுள் ஸ்லாஷ், பவர், பிரசிடென்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. தென் யூ ஆல்சோ சி தட் தேர் இஸ் ஒன் கொஸ்டின் விச் இஸ் ஆன் ஸ்ட்ரிங்ஸ், ஒரு கொஸ்டின் லிஸ்ட், ஒரு கொஸ்டின் டப்பிள், ஒரு டிக்ஷனரி. இந்த 4 கான்செப்ட்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கறாங்க, அவுட்புட் பேஸ்டாவோ இல்ல ஃபங்க்ஷன்ஸ் வச்சோ இந்த ஃபங்க்ஷன் கரெக்டா தப்பான்ட்டு. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 9 கொஸ்டின்ஸ், அதாவது பாதிக்கு பாதி, உங்க 18ல 9 கொஸ்டின்ஸ் அங்க வர்றதுனால திஸ் இஸ் த ஏரியா வேர் யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன். ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் 2 கொஸ்டின் வந்து ப்ரொடாமினென்ட்லி இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்கறாங்க. டெக்ஸ்ட் ஃபைல்ல யூஸ்வலா ஒரு கொஸ்டின் தான், சம்டைம்ஸ் வந்து அந்த பைத்தன் ரிவ்யூ வெயிட்டேஜ் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் கொண்டு வந்துருவாங்க. ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் கொஸ்டின்ல ரீடு, ரீட் லைன்ஸ், அதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா, ரைட், அதெல்லாம் தெரியுதா அப்படின்னு பாக்குறது. ஸோ மற்றபடி பைனரி ஃபைல்ஸ்லயோ சிஎஸ்பி ஃபைல்ஸ்லயோ ரொம்ப கொஸ்டின்ஸ் எதுவும் 1 மார்க்ல கேட்கறது இல்ல. வென் யூ கம் டு நெட்ஒர்க்ஸ் அகெயின், இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 மார்க்ஸ் ஃபார் எம்சிக்யூ கொடுத்துட்டு ஒரே ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது மாத்த முடியும் அவங்களால, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த எக்ஸாமுக்கு உங்க சாம்பிள் பேப்பரை பெருசா ஃபாலோ பண்ணல, பட் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மொத்த வேர்ல்டுக்கு ஒரே செட்டு தான். ஸோ த இம்பார்ட்டன்ஸ் தட் தே கிவ் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வி நோ, இட் இஸ் வெரி வெரி மினிமல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ டெஃபினட்டா தே வில் ஸ்டிக் டு பாஸ்ட் பேப்பர்ஸ் தான். ஸோ நீங்க பாஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா ஈஸியா 60/70 நீங்க வாங்கிடலாம் பேப்பர்ல. ஸோ பேசிக்ஸ் ஆச்சு, எஸ்கியூஎல் இன்டர்ஃபேஸிங் நான் பிரிச்சிருக்கேன் பிகாஸ் சம்டைம்ஸ் ரிசல்ட் செட் கேட்கறாங்கன்னு. தென் யூ ஹவ் 7 2 மார்க் கொஸ்டின்ஸ், ஆஃப் விச் மெஜாரிட்டி ஆஃப் தெம் சாம்பிள் பேப்பர்ல பாத்தீங்கன்னா அவுட் புட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ். குட்டி ப்ரோக்ராம்ஸ் நம்ம நேத்துலாம் நீங்க எழுதின டெஸ்ட் மாதிரி அந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், லாங்கஸ்ட் வேர்டை கண்டுபிடிங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப சிம்பிளா ஈவன் ஆட பிரிங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் தேர் ஆஸ்கிங். தட் இஸ் அரௌண்ட் 5 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 7. ஸோ அப்புறம் ஒரே ஒரு நெட்ஒர்க் கொஸ்டின், ஒரே ஒரு எஸ்கியூஎல் இப்படிதான் கேட்டிருக்காங்க. இதை மாத்த சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 4 அங்க கேட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு எஸ்கியூஎல் கேட்க சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. பட் அந்த கொஸ்டின்லயுமே அவுட் புட் பேஸ்ட்னா சிம்பிளா தான் கேட்கறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது கண்டிப்பா கேட்கறாங்க, குளோபல் வச்சு ஒரு கொஸ்டின் அண்ட் ஒரு நார்மல் அவுட் புட் பேஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் லிஸ்ட் ஸ்ட்ரிங். செக்ஷன் சி ல 5 5 கொஸ்டின் தான் உங்களுக்கு எப்பயுமே. அந்த 5 கொஸ்டின்ஸ்ல டெஃபினட்டா ஒன்னு டெக்ஸ்ட் ஃபைல், இந்த கொஸ்டின் நம்பர் கூட நமக்கு தெரியும். ஸோ ஒரு கொஸ்டின் டெஃபினட்டா டெக்ஸ்ட் ஃபைல் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் கண்டிப்பா ஸ்டாக் கொஸ்டின், இது மாறாது. ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எஸ்கியூஎல் தான், எஸ்கியூஎல் கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் டேபிள் குவெரின்னு சொல்லுவோம், அது கேட்டுருவாங்க. இது மூணுமே உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின். இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து தே கேன் ஆஸ்க் அன் அவுட் புட் பேஸ் கொஸ்டின் ஃப்ரம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எஸ்கியூஎல் பேசிக்ஸ்லயே டபுள் டேபிள் கொஸ்டின் ஒன்று அங்கே கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் உங்களுடைய செக்ஷன் சி. கம்மிங் டு யோர் செக்ஷன் டிஇன்னு இங்க அதே மாதிரி 5 மார்க், அப்புறம் கேஸ் ஸ்டடிஸ். ஸோ 3 5 மார்க் கொஸ்டின்ஸும் கிட்டத்தட்ட ஃபிக்ஸ்ட் தான் நமக்கு. பைனரி ஃபைல்ல ஒரு கொஸ்டின், நெட்ஒர்க்ஸ் லேண்ட் டிசைன் ஒரு கொஸ்டின், எஸ்கியூஎல் இன்டர்ஃபேஸிங் வச்சு ஒரு கொஸ்டின், இது எல்லாமே உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் ஆகுது. ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு இங்க இந்த பைனரி ஃபைல்ஸ்க்கு பதிலாக தே கேன் கிவ் யூ அ சிஎஸ்வி ஃபைல் ஹியர். இதையும் இதையும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும் அவங்களால. கேஸ் ஸ்டடின்னு போகும்போது அடிஷனல் ப்ராக்டிஸ் பேப்பர்ல 2 கேஸ் ஸ்டடியுமே ஃபைல்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் இங்களுக்கு கேட்டாங்கன்னா இந்த எஸ்கியூஎல் பேசிக்ஸ் இஸ் ஈஸி க்வெஸ்சன் ஃபார் அஸ், ஏன்னா கேஸ் ஸ்டடி டிகிரி என்ன, கார்டினாலிட்டி என்ன, கார்டீசன் ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும், கேஸ் ஸ்டடினா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கணும் இல்லையா. ஸோ சும்மா ஒரு ப்ரோக்ராம் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் தி வில் ஸ்டிக் ஆன் டு யுவர் எஸ்கியூஎல் பேசிக்ஸ் தான், சரியா. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஒரு அபவ் ஆவரேஜ் காம்ப்ளெக்சிட்டியா பேப்பர் கேட்டா எப்படி கேட்பாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எஸ் பா, ஒன் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பார்ட்டிசிபேட் பா, விச் இது ரொம்ப ஈஸி க்வெஸ்சன், நம்ம ஏற்கனவே பண்ண க்வெஸ்சன் தான் இது. எஸ் மா, நீங்க எல்லாரும் கேன்சல் கமிச்சிட்டே இருங்க, நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ லிட்டில். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த க்வெஸ்சன், நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ் மட்டும் அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வரக்கூடாது. ஸோ ஏ இஸ் யுவர் ஆன்சர், பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஸ்கோர் வரலாம், வயலே வர முடியாது, ஸ்மால் டபிள்யூ இல்ல, டிஏ வரும், டி கேபிட்டல் டி. இதுல ரொம்ப கிளீனா நோட்டீஸ் பண்ணுங்க. நான் நேத்து வந்து உங்கள்கிட்ட அதான் சொன்னேன், கம்ப்யூட்டர் நிறைய டைம் இருக்கும், ஒரு கொஸ்டினை படிக்கிறதுக்கு ஒரு ஃபுல் மினிட் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கிளீனா என்ன கேட்கறாங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தென் யூ கீப் டூயிங் இட், சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ காட் இட் ரைட் பார்க்கணும், எல்லாரும் அந்த ஆன்சர் தான் அமைச்சிருக்கீங்க. ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், விச் வில் கிவ் அன் எரர் டியூரிங் எக்ஸிக்யூஷன்.
ஈஸி ஆன்சர் பண்றதுக்கு ஒரு விஷயம் பாத்துக்கோங்க, ஸ்ட்ரிங்கோ டப்புலா இருக்கா அதுதான் மாத்த ட்ரை பண்றாங்களா, அதுதான் நமக்கு க்ளூ. இம்யூட்டபிள். எஸ் நடச்சு சரியான போட்டிருக்கீங்க. அக்ஷிதா, வேதிகா, தமிதா, ஹரிஷ் செக் பண்ண ஒரு வாட்டி கரெக்டா சொல்லிருக்கியான்னு சொல்லிட்டு. ஒன்று, ரெண்டு, இட்ஸ் கிளியர் ஹியர். எஸ் எல்லாரும் ஆத்மா, எஸ் எஸ் மாலோகிதா, எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஒன், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக ஃபர்ஸ்ட் எலிமினேட்டும் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அஃப்கோர்ஸ் பிரிண்ட் ஆர்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஏன்னா ஆர் பிரிண்ட் ஆகும். எக்ஸ்பர்ட் ஆஃப் ஜீரோனா இங்க போறோம், ஜீரோ போய் மாத்துறோம், பர்ஃபெக்டா மாற்ற முடியும், ஸ்டேட்மெண்ட் டூல எந்த எரரும் இல்ல. அடுத்தது பாருங்க, ஸ்டேட்மெண்ட் த்ரீ தான் டப்புள் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஸ்கோருங்கிறதுக்கு போயிட்டு யூ ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் இட் டு சேஞ்ச் த ஜீரோ வேல்யூ. ஸோ திஸ் வில் கிவ் யூ அன் எரர். ஆர் ஆஃப் பி நம்பர் பண்ண முடியும், ஏன்னா வந்து அவங்க பி நம்பரை மாத்தல, கீயை மாத்தல, வேல்யூவை தான் மாத்துறாங்க. சரியா? ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் சி. எஸ் பா மாதவன், ரித்விகா, தீபிகா, நைஸ். என்னாச்சு தம்பி, 1 மினிட்க்கு மேல எடுத்துக்கிறோம் அந்த கொஸ்டின். நல்ல நல்ல வேலை ஆன்சர் இல்லையா, நீங்க இதுக்கு போட்டு அந்த ஆன்சர் வந்திருக்கும் அங்க. லோகிதா, லோகிதா எஸ் மா, அக்ஷிதா எஸ். ஆனா இங்க பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த இந்த இதுல, அதனால வேற கொஞ்சம் டஃபா கொஸ்டின் எடுத்து அவங்களுக்கு. இப்போ 2 பவர் 2 பவர் 3 தான் ஃபர்ஸ்ட் நடக்கணும் இங்க, அண்ட் இட் இஸ் 2 பவர் 2 பவர் 3 ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து. ஸோ 2 பவர் 8 இஸ் 256. 256 மோட் 5 வில் கிவ் யூ 1 கண்ணா. 8 இல்ல. ஸோ இப்போ 256 மோட் 5 வில் கிவ் மீ 1. அப்போ 22 பிளஸ் 1. ஸோ இதுதான், இது வந்து உங்களுக்கு இன்டீஜர் டிவிஷன். ஸோ இது இங்க வந்து பாருங்க ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் மொக்கையா இருக்கு. 5.0 கொடுப்பாங்க அவங்க நமக்கு, அதுதான் இங்க கொஸ்டின். ஸோ இது இட் கிவ் யூ 4. ஸோ 4 பிளஸ் 1 ஆன்சர் இஸ் 5. இதுல நேத்து நாங்க பார்த்தோம், லெட்ஸ் சே யூ ஹேவ் சம்திங் லைக் திஸ், இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம போட்மாஸ் ரூல்ல டிவிஷன் ஃபர்ஸ்ட். ஆனா அப்படி கிடையாது, நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் வில் எவாலுவேட் விச் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட் தான். ஸ்டாருக்கும் இதுக்கும் சேம் பிரசிடன்ஸ்னு சொல்லுவோம். இது ஸ்டாக் லெசன்ல படிப்பீங்க, அது ரிலேட்டட் உங்களுக்கு. இப்போ ஸ்டாக்ல வந்து ஃப்ரண்ட்ல இன்ஃபிக்ஸ் போஸ்ட் ஃபிக்ஸ்ல இருக்கும் அந்த உங்க புக்ல. ஸோ ஸ்டார் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இங்க வந்து இதை வந்து 5 × 6 30 பண்ணிட்டு தான், இங்க பெரிய டிஃபரன்ஸ் வராது, பட் சிங்கிள் ஸ்லாஷ் வரும்போது இது ஒரு பிரச்சனை ஆகும் உங்களுக்கு, எது ஃபர்ஸ்ட் பண்றீங்கிறத பொறுத்து. ஏன்னா இப்படி பண்ணீங்கன்னா இங்க யூ கெட் 6/2 இஸ் 3.0 வாப்பா, 6 6 பை ஏதாவது இல்லாத நம்பர் வச்சுப்போம், 6/4 போடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து இங்க வந்து 5 × 1.5 ஆகும் இது, வேற நீங்க தப்பா பண்ணீங்கன்னா. பட் இங்க ஆக்சுவலா வந்து நம்ம 30/4 பண்ணோம். சில கொஸ்டினுக்கு சேம் ஆன்சர் வரும், சில கொஸ்டினுக்கு சேம் ஆன்சர் வராது. ஸோ ஐடியலி யூ ஷுட் ஃபர்ஸ்ட் டூ த நேத்து கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்களுக்கு வரல. ஃபர்ஸ்ட் விச் எவர் ஆர்டர் இட் இஸ் அந்த ஆர்டர்ல நீங்க பண்ணணும் கண்ணா. எஸ் மேம், ஏ இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். நெக்ஸ்ட் திங்க், திஸ் இஸ் அ பிரெட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். இல்லை நீங்க பண்ற மிஸ்டேக், இந்த கொஸ்டின் நம்ம எல்லா சாம்பிள் பேப்பர்லையும் நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன். ஸ்ட்ரிங்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபன்னி இல்லையா? கெட்டிங் தி கரெக்ட் ஆன்சர்ஸ். எஸ், தீபிகா, அக்ஷிதா, ஹரிஷ், ஆத்மா, வேதிகா, அனன்யா. ஸோ இங்க ஸ்டேட்மெண்ட் ஒன்ல அசைன்மெண்ட்ல நோ ப்ராப்ளம், பிரிண்ட் எஸ் பண்ணாலும் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. எஸ் இஸ் ஈக்குவல் டு தேங்க்யூ பண்ண முடியும், ரீரைட் பண்றாங்க என்டையர் ஸ்ட்ரிங்க. எஸ் ஆஃப் ஜீரோ இதுதான் எப்பயுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 4 கண்டிப்பா தப்பு.
எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் தேங்க்யூ பண்ண முடியும்பா, இது வந்து எரர் கொடுக்காது, நம்ம அந்த இடத்த தான் மாத்த முடியும். நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம், இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் ஃபோர் இஸ் தி ஆன்சர், ஸ்டேட்மெண்ட் ஃபோர் அண்ட் ஃபைவ் கிடையாது. எஸ் மா. ஆன்சர் தெரியலங்க, ஆன்சர் நோட் பண்ணிட்டேன். எனக்கு ஆப்ஷன் ஒன் வருது, போட்டிருக்காங்க ஒரு காப்பி தான் இருக்கு. அதுக்கப்புறம் குளோபல் எக்ஸ்னு சொல்றதுனால இட் வில் ரீடெயின் தி வேல்யூ ஆஃப் 7 த்ரூ அவுட் தி ப்ரோக்ராம் த்ரூ அவுட் திஸ் ஃபைவ். எஸ் மா. யா ஐ ஹோப் இதுதான் ஆன்சர், அதை போட்டு பார்க்கல, பட் ஐ திங்க் திஸ் ஷுட் பி தி ஆன்சர் ஃபார் திஸ். அந்த எண்ட் இஸ் ஈக்குவல் டு கமா பாருங்க, செப்பரேட்டர் கொடுக்கும்போது நம்ம நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணும்போது செப்பரேட்டர் கொடுத்தா ஒன்லி இஃப் யூ ஹேவ் டூ வேல்யூஸ் தென் இட் மேக்ஸ் சென்ஸ். இப்போ ஏ கமா பி செப்பரேட்டர்னா ஏ பிரிண்ட் ஆயிட்டு, அதாவது ஏடைய வேல்யூ வாட் எவர் பிரிண்ட் ஆயிட்டு பி உடைய வேல்யூக்கு நடுவில் இப்படி பிரிண்ட் ஆகும். பட் இப்படி போட்டாலும் எண்ட் ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுக்கலன்னா அடுத்த லைன் அடுத்ததுல தான் வரும், சரியா? பட் இது கொடுத்துட்டு எண்டும் கொடுக்க முடியும். எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னா தென் சேம் லைன்ல உங்களுக்கு வரும். செப்பரேட்டர் என்னோட டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க, இது பேசிக்ஸ்னால தே கேன் ஆஸ்க் யூ திஸ் க்வெஸ்சன். எஸ், ரேண்டம் இம்பார்ட்டன்ட் மாடலான ஒரு க்வெஸ்சன், கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் ரேண்டம்ல வரும். 1 மார்க்கா 2 மார்க்கா தான் நமக்கு தெரியாது. குட்டியா ஒரு தியரி ரெஃபரன்ஸ், யூ ஹவ் 3 ஃபங்க்ஷன்ஸ், ரேண்டம் ரேண்ட் ரேஞ்ச் ரேண்டன்ட். ரேண்டம் டாட் ரேண்டம் வில் கிவ் யூ ஒன்லி நம்பர்ஸ் ஃப்ரம் 0 less than 1. ரேண்ட் ரேஞ்ச் வில் கிவ் யூ எனி நம்பர், பட் இட் வில் ஆல்சோ டேக் யூ த லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்காது, அதுவுமே லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்காது. பட் ரேண்ட் இன்ட் மட்டும் இட் வில் இன்க்ளூட் த லாஸ்ட் வேல்யூ ஆல்சோ. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1 to n போடுறாங்க, ஸ்டார்டிங்கே 1ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. 1ல ஸ்டார்ட் பண்ணி 1ல முடிச்சாங்கன்னா நமக்கு உள்ளேயே போகாது. 1ல ஸ்டார்ட் பண்ணி 2ல முடிக்கலாம், ஆர் 1ல ஸ்டார்ட் பண்ணி 3ல முடிக்கலாம். இது ரெண்டு தான் பாசிபிள் நமக்கு ஃபார் திஸ் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். அப்போ 1ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐ கேன் டேக் த வேல்யூ ஆஃப் 1. 0, 1, 2, 3 வரணும். சோ W வந்துதான் ஆகணும், W W வந்து ஃபர்ஸ்ட் தான் வந்தாகணும். சோ அப்படி பார்த்தாலே ஆப்ஷன்ஸ் வந்து இது ரெண்டு தான் நமக்கு பாசிபிள். சோ இதுவும் இதுவும் வர முடியாது ஃபர்ஸ்ட். W வந்துச்சுனா நெக்ஸ்ட் ப்ளூ வரணும். பட் W வந்ததுக்கு அப்புறம் திருப்பி W வருமான வராதுப்பா, ஐ டோன்ட் திங்க் சோ, திஸ் இஸ் பாசிபிள். திங்க் B should be the right answer. எஸ் மா, அக்ஷிதா மாதவன். எஸ் உங்களுக்கு புரியுதா இந்த க்வெஸ்சன்? சோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க, ஸ்லோவா ரேண்டம் உடைய லாஜிக் வச்சு மூவ் பண்ணுங்க. எல்லா ட்ரை ரன் காமிங்கப்பா பேப்பர்ல, இஃப் 1 மார்க்கும் தேவையில்லை. எஸ் மா. ஆமா, இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க கலர் ஜீரோ இருக்குன்னா அந்த ஜீரோ வந்து n பிளேஸ்ல போகணும் மேம், ரேஞ்ச்ல. ஐ வா ஐ டாக்கனா ஐ பிளேஸ்ல போடணும். இப்ப ஐயோட வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம்ப்பா. ஐ வந்து என்னவாலாம் இருக்க முடியும் நீங்க பாக்குறோம். ஐ இஸ் ஈக்குவல் டு இங்க 1 or 2 இருக்க முடியும், ஐ வந்து 1, 2, 3 இருக்க முடியும் இந்த கேஸ்ல, செகண்ட் கேஸ்ல. ஆனா என்னோட வேல்யூ வந்து பாத்தனா எடுத்துக்க கூடாது, சோ இல்லையா? சோ அதனால 3 எடுத்துக்காது உனக்கு, சரி? ஒவ்வொன்னா வந்து ஐக்கு பதிலா இந்த 1 or 2 நீ போடணும். பட் 0 வரவே முடியாது, சோ எல்லோருக்கும் ஆப்ஷன் வந்து நீ ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணி விட்டுறலாம், அது வரவே வராது. அதே மாதிரி ரெட்ல ஸ்டார்ட் ஆக முடியாது, 1ல தான் எப்பயுமே ஸ்டார்ட் ஆகுது, ஐல ஸ்டார்ட் ஆகல. சோ எப்பயுமே 1 ரேஞ்ச் வந்து 1ல ஆரம்பிக்கிறதுனால 0 y வராது. வராது வராது, கரெக்ட். ஓகே. எஸ்
எஸ் கேக்கண்ணா, கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அண்ட் ஸ்லோவா போடுங்க. ஃபார் ஈச் கீ இன் டி ஒவ்வொரு என்ட்ரியா எடுத்துக்கிறோம். ஹரிஷ் திருப்பி ஒரு வாட்டி யோசி, அந்த ஆன்சர் இல்லை அதுக்கு. ஃபார் ஈச் கீ இன் டி இஃப் ஐ இன் டி ஆஃப் ஐ. இதை நீங்க இன்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா எழுதிடலாம். ரொம்ப ரொம்ப ட்ரிக்கான கொஸ்டின் பாருங்க இது. ஃபார் கீ வந்து இங்க இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. இஃப் ஏ இன் டெல்லி இருக்கா இல்ல. நெக்ஸ்ட் வராங்க இஃப் பி இன் மும்பை இருக்கு பாருங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் இந்த வேல்யூ விச் இஸ் சிக்ஸ். ஆன்சரும் சிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு. அதே மாதிரி சி இன் கொல்கட்டா இல்ல, சோ உள்ளேயே போகாது. சோ ஒரு ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். சோ ஏதாவது ஒரு வேல்யூ தான் இட் இஸ் கோயிங் டு டேக் ஃபார் யூ. எஸ் மருத்விகா, எஸ் தீபிகா, தர்மிதா, வேதிகா, அக்ஷிதா, எஸ். சரியா, இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டது இல்ல. பட் இது என்னன்னா டிக்ஷனரி உங்களுக்கு நல்லா புரியுதா, ஃபார் லூப்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாக்குறதுக்கு தான். ஏ டெல்லியில இல்லையேப்பா, ஏ இருக்கணும்ல, கீ இந்த கீ இங்க இருக்கணும், வேல்யூல இருக்கணும், அதுதான் அவங்க மீன் பண்றாங்க. நம்மளோட ஃபேமஸ் ஸ்லைசிங் கொஸ்டின். நட்சத்திரல நோட் பண்ண நான் இருக்கு. சோ எப்பவுமே ஒண்ணு ஒரு சிண்டாக்ஸ் மாத்தாதீங்க. ஸ்டார்ட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் டூ. சோ ஸ்டார்ட் மைனஸ் டூனா நம்ம இங்க இருக்கோம். மைனஸ் டூல இருந்து டில் த எண்ட் இன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டாப் வந்து எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன். இந்த ஸ்டாப் டசன்ட் மீன் ஜீரோ, ஆர் எதுவுமே கொடுக்கலனா ஜீரோன்னு எடுத்துக்க முடியாது. ஸ்டாப் வில் பி டிஃபால்ட். அப்போ டிஃபால்ட்னா ஒரு கோலன் கோலன் ஒன் இருந்துச்சுன்னா, தட் இஸ் நார்மலா இருந்துச்சுன்னா இது ஜீரோ, இது எண்ட். இதே மைனஸ் ஒன் இந்த பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா இங்க எண்டு இங்க ஜீரோ. இந்த கேஸ்ல மைனஸ் ஒன் இருக்கு, அதனாலதான் நம்ம எங்க பண்றோம், போய் ஜீரோல ஸ்டாப் பண்றோம். We are going till this, we are going this side. இல்லனா நம்ம ஒருவேளை இந்த மைனஸ் ஒன் இல்லனா ஆன்சர் என்னவா இருக்கும்பா? மைனஸ் ஒன் இல்ல ஆன்சர் என்னவா இருக்கும் சொல்றீங்க? Only six ஆப்ஷன். இங்க ஆப்ஷன்ல இல்ல, இங்க ஆப்ஷன் இல்லனா இட் will be 6 and 1. 6 and 1 வரும். ஏனா we are starting from minus 2 and we are just going till the end of the string, end of the list. மைனஸ் 1 கொடுக்கலனா எப்பவுமே ரைட் தான். ஆப்ஷன் பி தான மேம் அப்போ? அப்போ ஆப்ஷன் பி வரும். ஒரே நிமிஷம், ஃபுல் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி. மேம் ஆப்ஷன் டி வராத மேம், வெறுமனே 6 னா வெறுமனே மைனஸ் 2 தான. ஒரே நிமிஷம்டா. நான் இல்லடா கண்ணா, ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். இப்ப எல் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 போட்டுட்டு நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி எல் ஆஃப் மைனஸ் 2 கோலன் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னா மைனஸ் டூல ஸ்டார்ட் பண்ணணும். சோ ஃபோர்ல ஆரம்பிக்கணும், ஃபைவ் வரைக்கும் வரும். இதே வந்து எல் ஆஃப் மைனஸ் டூ கோலன் கோலன் மைனஸ் ஒன் நம்ம கொஸ்டின் என்ன வரணும், இதுதான் நம்ம சொன்னோம். ரிவர்ஸ்ல போகணும், மைனஸ் டூல ஸ்டார்ட் பண்ணணும், ஆனா ரிவர்ஸ்ல போகணும். சோ ஃபோர்ல ஆரம்பிக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனீங்கன்னா 4 3 2 1 உங்களுக்கு வரணும் ஆன்சர்ல. அதுதான் நமக்கு வந்திருக்கு. மைனஸ் டூ போடன் போடன் ஒன். ஓகே, சேம் ஆஸ் த ப்ரீவியஸ் கேஸ், 4 5 தான் வரணும் நமக்கு. 4 5 தான் வரணும். சரியா, ஸோ இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஸ்லைசிங். அந்த மைனஸ் ஒன்னை பார்த்து டிசைட் பண்ணுங்க எங்க இருந்து எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி தான் கொடுப்பாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் ட்ரூ. ஒரு பென்சில் வச்சு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அதுல இருக்கு. நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் படிச்சது இல்ல. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்னா சேம் ஆஸ் யூ டிஃபால்ட் பேராமீட்டர் தான். நீங்க ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது அசைன் ஆகும், நீங்க கொடுக்கலன்னா அது அசைன் ஆகும்.
இப்ப இன்சர்ட் பண்ணும் போது ஒருவேளை கொடுக்கல அப்படின்னு சொன்னா இட் வில் இன்சர்ட் 10 ஃபார் த மார்க் காலம். சரியா? சி, இங்க வந்து த நேம் காலம் மே டேக் நல் வேல்யூஸ்னு கொடுத்திருக்காங்க. நேம் காலம் மே டேக் நல் வேல்யூஸ் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். த வேல்யூஸ் ஆஃப் தி ரோல் காலம் வில் நெவர் பி ரிப்பீட்டட். அது பிரைமரி கீயா இருக்கு. ஸோ எஸ், பிரைமரி கீயா இருக்கிறதுனால இங்க பாருங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ரோல் காலம் வில் நெவர் டேக் நல் வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்கா டூ தான். ஸோ நமக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷனே இதுதான் இங்க. த மார்க் காலம் வில் ஆல்வேஸ் டேக் அ வேல்யூ ஈக்குவல் டு 10 கிடையாது. நம்ம இன்சர்ட் பண்ணும்போது வேற வேல்யூ கொடுத்தா அது ஓவர் ரைட் ஆகுவாங்க. ஸோ இதுதான் நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் உங்களுக்கு இருக்கு, சிலபஸ்ல இருக்கு. நம்ம ரொம்ப அதை பண்றது இல்ல, பட் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ்னு கேட்கும் போது நீங்க இது ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் பா. ரிமூவ் த டப்பிள். என்ன ஆப்ஷன்? ரிமூவ் த டப்பிள்னா ரிமூவ் அ ரோ. ஸோ டிலீட். சரியா? ஃபுல்லா ரிமூவ் பண்றதுக்கு. ஸோ ரிமூவ் அ காலம் அப்படின்னு சொன்னா ஆல்டர் யூஸ் பண்ணுவோம். ரிமூவ்னு கொடுத்துருக்காங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இல்லையா? எஸ் மா. கொஸ்டின் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க படிங்க. சிஜிபிஏ சேஞ்ச் தி காலம் டு காலம் பேரை சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இந்த காலம் பேரு வேல்யூ எது மாத்த சொன்னாலும் ஆல்டர் டேபிள் தான், அது நமக்கு டவுட்டே இல்லை. ஸோ ஆல்டர் டேபிள், அந்த சின்டாக்ஸ் மாத்திக்காதீங்க. ஆல்டர் டேபிள், டேபிள் நேம். ஸோ ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் வந்து இங்க சிலையும் இருக்கு. ரெண்டுமே வரலாமா மேம்? ரெண்டுமே வர்க் ஆகும். மேம் சேஞ்ச் காலம்னு வராதுன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் சி தான். நாங்க காலம் போட மாட்டோம் யூஸ் பண்ணா. கண்டிப்பா தெரியும். ஏ வந்து இந்த சேஞ்ச் காலம் அப்படின்னு போட்டிருக்கறதுனால அவங்க சொல்றீங்க, பட் அது வந்து ஆக்சுவலா சேஞ்ச் காலமும் போடலாம். ஆப்ஷன் சில வந்து சிஜிபிஏக்கு நெக்ஸ்ட் க்ளோசிங் அந்த கோட்ஸ் இல்ல. இந்த கோட் காணும். கரெக்ட். அப்பனா வந்து வி ஷட் கோ வித் ஏ தான். ஆனா இது வர்க் ஆகும்பா. ஆல்டர் டேபிள் மேண்டேட்டரி, ஆனா காலம் வந்து மேண்டேட்டரி கிடையாது. சோ இது நம்ம பண்ணாத ஒரு குவெரி, அதனால நான் எடுத்திருக்க. ரொம்ப நாள் ஆச்சு அந்த குவெரி நம்ம பண்ணி. நம்ம காலம் பேரை சேஞ்ச் பண்ற மாதிரி இது வரைக்கும் அவங்க கேட்டது இல்ல, பட் எஸ் தேர் இஸ் எ குவெரி ஃபார் தட் ஆல்சோ. சேஞ்ச் காலம் நேம் இட் செல்ஃப் பண்ண முடியும். So I will go with A then. But இங்க வந்து அந்த கோட்ஸ் இருந்திருந்தா I think C is also correct option தான். நம்ம Aல கமா காணும். கமா ஸ்பேஸ் தான் வரும் டக்கன. அலையாஸ் நேம் கொடுக்கும்போது ஸ்பேஸ் தான் கொடுக்கணும். So something as, something as போடலாம், இல்லனா just space விட்டாலே போதும். Okay, next போலாம். File does not exist னா எதுல எரர் வரும்னு கேக்குறாங்க. எதுல எரர் வரும்? ஈஸி க்வெஸ்சன் இது. எஸ் மார்க்ஷிதா. எஸ் டி. எஸ் ரீட் இல்லையா? ரீட் மட்டும்தான் எரர் கொடுக்கும், மற்ற எதுவுமே நமக்கு எரரே கொடுக்காது. இட் வில் கிரியேட் அ நியூ ஃபைல் இஃப் இட் இஸ் நாட் தேர் ஆல்ரெடி. எஸ் மா. சீக். எஃப் டாட் சீக் ஆஃப் பொசிஷன் கமா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஆமா, எஃப் வேஸ்ட் க்வெஸ்சன். இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். இது நம்ம சாம்பிள் பேப்பர்ல இருந்த க்வெஸ்சன் தான். ஸோ ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் சீக்னு இருந்திருக்கணும், மற்ற எதுக்குமே அது உங்களுக்கு இல்ல. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இஸ் ஆப்ஷனல். ஸோ அது ஆப்ஷனல் பிராக்கெட்ல உங்களுக்கு இருக்கணும். சீக் ஆப்ஜெக்ட் ஆமா, ஃபைல் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். எஸ் மேம். ஓகே, சாரி, ஒரு நிமிஷம். ஒரு எக்ஸ்பேண்ட் க்வெஸ்சன் நமக்கு இருக்கு. பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால் எப்பயுமா கேட்டு மனப்பாடா இருக்கு உங்களுக்கு. வாய்ஸ் ஓவர் இல்லையா? வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஹாஃப் ஆஃப் மார்க் ஃபார் ஈச்.
which is false கேக்குறாங்க. HTTPS is safer than Ma'am, HTTP, option B true. ma'am. Option B தான் ஏண்டா ma'am டி answer. என்னாச்சு? ஏன் URL is Option not B the same தான். as ஆனா பி வந்து கரெக்ட் தான் பா. URL is not same as domain name இல்லையா? ஏன்னா URL ல வந்து domain name ஒரு பார்ட் தான். கரெக்ட்டா? ஏன்னா www.cbse.gov.in அப்படின்னு இருக்குன்னா ஸ்லாஷ் போட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாட் ஹெச்டிஎம்எல் எக்ஸாமினேஷன்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஃபுல்லா சேர்த்தா தான் அது யூஆர்எல் ஆஃப் த பேஜ். ஆனா டொமைன் நேம்ங்கிறது சென்டர்ல இருக்க சர்வர் பேர் மட்டும். ஸோ யூஆர்எல் இஸ் நாட் சேம் கரெக்ட். இது ரெண்டுமே யூஸ்டும் கரெக்ட் தான். ஸோ அப்படி எலிமினேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்க்கு டி ஆன்சர். பட் எஸ் இன்டர்லிங்கிங் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் இஸ் கால்ட் என்னது வெப்சைட். வெப்சைட் இதுவுமே சாம்பிள் பேப்பர் அடிஷனல் ப்ராக்டிஸ் பேப்பர் கொஸ்டின் இது. It's called as website. So this is the false statement for us. அவ்வளவுதான். ஒரு சின்ன வேர்ட் பாத்தீங்கன்னா பாருங்க, இதுவும் அடிஷனல் அடிஷனல் பிராக்டிஸ் பேப்பர் லெவல் எதுக்கு எடுத்திருக்கேன்னா அதுவே நம்மளால ஈஸியா போட முடியும். அதனாலதான் உங்களுக்கு இது போட்டிருக்கேன். இதை தவிர தாண்டி க்வெஸ்சன் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஓகே டன் வித் திஸ். எஸ் மா, ரெண்டு அசர்ஷன் ரீசன் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன கேக்குறாங்க, லோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணா வெளியும் ஆக்சஸ் பண்ண முடியுமா? குளோபலா டிக்ளேர் பண்ணணும் சொல்றாங்க. கரெக்ட், குளோபலா டிக்ளேர் பண்ணணும். ஏன் வை அப்படின்னு சொன்னா உள்ள இருந்துச்சுன்னா அதோடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியாது அன்லெஸ் ஸ்பெசிஃபைட் வித் குளோபல் கீவேர்ட். ஸோ ஐ திங்க் போத் ஆர் ட்ரூ அண்ட் ஐ வில் கோ வித் ஏ ஃபார் திஸ். எஸ் கரெக்டாப்பா. ஏன்னா அசர்ஷன் ரீசன் வந்து மற்ற ஆன்சர்ஸ் ரொம்ப நம்ப முடியாது. போர்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்னா மேபி இருக்கும், பட் மற்ற சாம்பிள் பேப்பர்ஸ் சம்டைம்ஸ் ராங்கா இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நல்லா நீங்க படிக்கும் போது ஏதாவது டவுட் வந்ததுனால எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ரைட் ரோ டேக்ஸ் அ லிஸ்ட் ஹேவிங் லென்த் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் சிஎஸ்வி ஃபைல். த டேட்டா இன்சைட் த சிஎஸ்வி ஃபைல் இஸ் ஸ்டோர்ட் இன்சைட் அ த ஃபார்ம் ஆஃப் அ ஸ்ட்ரிங். ரைட் ரோ ஃபங்க்ஷன் இருக்கு, சிம்பிளா யூஸ் பண்ணுங்க. False recent true. ஏண்டா நம்பர் ஆஃப் காலம்ஸ் தானேப்பா, எவ்வளோ எவ்வளோ காலம்ஸ் இருக்கோ அவ்வளோ தானே கொடுக்க முடியும்ப்பா இதுக்கு. அப்படி தானே மீன் பண்ணுறாங்க. நீ எக்ஸல் ஃபைலில் போய் எழுத போகிற, அப்போ அந்த ரைட் ரோ எழுதணும்னு சொன்னால் நீ எக்ஸ்ட்ரா காலம் கொடுக்க முடியாது. இல்லை ஸ்டூடெண்ட் ஐடி நேமு மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நீனுமே வந்து அத்தனை காலம்ஸ் தான் எடுக்க முடியும். ரைட் ரோ வந்து லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணும். எஸ் மேம். ஸோ ஐ திங்க் அசர்ஷன் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். இதில் இந்த the data inside a csv file is stored in the form of a string string inside and a csv list file illa csv file na correct nu nenikiren illa ena csv file la string ah dhaan text file thane adu ulla kekkranga data inside nu solliranga namba eludhum bodhu list ah eludrom namba eludhum bodhu we are writing it as a list only but it is getting stored as a string dhaan ulla. I will go with a for this also. a va sorry b for this. சரி, இது நம்ம பண்ணாத ஒரு கொஸ்டின் இருந்துச்சு இது வரைக்கும் சிஎஸ்வி ஃபைல்ல இருந்து. சரியா மூவ் பண்ணிட்டுமா? ஸோ ஐ திங்க் எவ்வளவு பேர் 18 out of 18 தெரியல. எப்பயுமே ஃபர்ஸ்ட் 2 mark கொஸ்டின் எரர் கரெக்ஷனா தான் இருக்கு. சிம்பிள் எரர் கரெக்ஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா கரெக்ட் வைல்க்கு டபிள்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் திருப்பி நீட்டா எழுதிருங்க. நெக்ஸ்ட் உள்ள போகணும் இன்டென்டேஷன் எரர்னு மென்ஷன் பண்ணிட்டு இங்க கமெண்ட் போட்டுருங்க பக்கத்துல எப்பயுமே. கோலன் விட்டுடாமா? வைலுக்கு கோலன். ஆ வைலுக்கு கோலனும் போடணும். எல்ஸ்க்கு ஸ்மால் லெட்டர். சோ இன்டென்டேஷன் எரர் நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க. இங்க வந்து அந்த கேபிடல் ஸ்மால் மென்ஷன் பண்ணுங்க. ஐ திங்க் திஸ் இஸ் வெரி பிரட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் க்வெஸ்சன் இது. சோ நெட்வொர்க்கே அதுலயே கண்டிப்பா சாய்ஸ் கொடுக்குறாங்க. சோ உங்களுக்கு தெரியாத க்வெஸ்சன் வரதுக்கு சான்ஸே இல்ல. ரொம்ப சிம்பிளா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்க. சோ நான் என்ன சொல்லிருக்கேன், சிலபஸ்ல இருக்க எல்லா வேர்டுக்கும் ரெண்டு ரெண்டு லைன் படிச்சுக்கோங்க. சோ சர்க்கிள் ஸ்விட்சிங் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு நோட்ஸ்லயும் இருக்கு. எங்க இருந்து வேணா படிங்க, பட் ஜஸ்ட் 2 points படிங்க போதும். வெப் சர்வர் வெப் ப்ரௌசர் ஹாஃப் ஆஃப் மார்க் ஃபார் த டெஃபினேஷன். ரைட் த நேம்ஸ் ஆஃப் எனி 2 web browsers ஹாஃப் ஆஃப் மார்க் ஃபார் தட் ஆல்சோ. டூ கூகுள் க்ரோம் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் நீங்க என்ன வேணா எழுதிக்கலாம். வெப் சர்வர் இஸ் தட் ஒன் அக்செப்ட் யூர் ரிக்வஸ்ட். இப்போ நம்ம இங்க இருந்து வந்து ஒரு வெப்சைட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போய் உங்களோட ஜேஇ மெயின் நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா அந்த NTA.NIC.IN இஸ் யோர் சர்வர். இட்ஸ் அ வெப் சர்வர். இட் இஸ் அ வெப் சர்வர் பிகாஸ் இட் இஸ் சம்வேர் ஆன் தி இன்டர்நெட்.
இட் ஹோஸ்ட் வெப் பேஜஸ் கரெக்ட். வெப் ப்ரௌசர் இஸ் அ கிளைண்ட் ப்ரோக்ராம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அ கிளைண்ட் ப்ரோக்ராம். கிளைண்ட்னா என்ன, உங்ககிட்ட இருக்கு, உங்க சிஸ்டம்ல இருக்கு, நீங்க போய் அதை ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இவ்வளவுதான் விஷயம். வெப் சர்வர் இஸ் அ ஆக்சுவல் டிவைஸ். இட் இஸ் அ இட் இஸ் ஹோஸ்டிங் அ செட் ஆஃப் வெப் பேஜஸ். இட் இஸ் ஹோஸ்டிங் அ வெப்சைட். அந்த வெப்சைட்டை நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து ஆக்சஸ் பண்ற ஹெல்ப் பண்ற டூல் வந்து வெப் ப்ரௌசர். இதுதான் அதோடைய மீனிங். அதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸாம்பிள் கேட்கறாங்க, கொடுத்துக்கோங்க. இப்ப வெப் சர்வருக்கெல்லாம் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் தேர் இஸ் ஒன் திங் கால்ட் அப்பாச்சே டாம் கேட், சரியா? பட் எனி வேர், எனி வெப்சைட், எனி வெப்சைட் இஸ் ஹோஸ்டட் ஆன் அ வெப் சர்வர். இட் குட் பி எனி திங். அந்த வெப் சர்வர் வந்து ஒரு ஸ்பெஷல் சர்வர் மிஷினா இருக்கும். மேம் வெப் ப்ரௌசரை வந்து நம்ம சர்ச் இன்ஜின்னு சொல்லலாம் மேம். சர்ச் இன்ஜின் மட்டும் கிடையாது தானே, நான் வெப் ப்ரௌசர்னு பார்த்தா கூகுள் மட்டும் வராது. ஸோ வெப் ப்ரௌசர்னா நம்மளுடைய எந்த அந்த ஓப்பன் பண்றோம் இல்லையா, கூகுள் க்ரோம், அதுதான் வெப் ப்ரௌசர். அதுக்குள்ள போய் நீ சர்ச் சைட்டுக்கு போகலாம், ஒரு யூடியூப் சைட்டுக்கு போகலாம் இல்லையா, எங்க வேணா நீ போக முடியும். ஸோ வெப் ப்ரௌசர் இஸ் ஃபார் டிஸ்பிளேயிங் த வெப் பேஜஸ் தான். ஓகே மேம். மேம் அந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன? சர்க்கியட் சுவிச்சிங்க்கு அட்வான்டேஜ் வந்து யூ ஹாவ் அ டெடிக்கேட்டட் பாத் சொல்லிட்டு, அதனால கனெக்ஷன் வந்து செக்யூரா இருக்கும் ஒன்னு, ஒன் ஆன் ஒன் பேசுறதுனால. அதுக்கப்புறம் அது வந்து ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்லிடலாம்ப்பா. ஸோ இது வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் வரும்போது அஃப்கோர்ஸ் ரொம்ப வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ், தென் அதர் பர்சனுக்கு வெயிட்டிங் டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அடிச்சு விட வேண்டியதுதான் ஹரிஷ், இதெல்லாம் செக்கே பண்ண மாட்டாங்க. சரியா? உங்களுக்கு ஓகே என்ன மேம். நல்ல பாயிண்ட்ஸ் தெரியுதோ அதை எழுதுனீங்கன்னா போதும். நல்லா யோசிச்சுட்டு எழுதுங்க. நான் பெஸ்ட் 2 பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. கமான் கமான் கமான், நீங்களே ஆன்சர் பண்ணலாம் இந்த கொஸ்டினை. அவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் இல்லை. எங்க நம்பர் 1 4க்கு மேல ஃபோர்த் போர்டுல பட் ஐ டோன்ட் திங்க் இட் டஸ் டசன்ட் மேட்டர் பா. இதுல 1 2 1 2 3 எஸ் 3 4 6 ஆனா எப்படி வரும் அதாங்க மேட்டர். லிஸ்டா வரும் அதுதான் இப்ப அப்புறம் தனியா வருது. இல்ல இல்ல அதேதான், ஒரே நிமிஷம் வரேன். 0 1 2 3 இது தேவையே இல்லை நமக்கு. எனிவே நான் இப்ப இங்க பாருங்க, T1 ஆஃப் -5, அப்பனா நம்ம திருப்பியும் நெகட்டிவ் இண்டெக்ஸையும் போட்டுக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங் வேல்யூவே -5 கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பா இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் அண்ட் இட் இஸ் கோயிங் ஆன் டில் -3னா -1 கொடுக்கல. ஸோ ஃபார்வர்ட்ல தான் மூவ் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டார்ட், இது ஸ்டாப். ஸோ இட் இஸ் கோயிங் டு கோ டில் பிஃபோர் திஸ் ஸ்டாப் ஆயிடும். ஸோ -5 டு -3 இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன்னா உங்களுக்கு 2 தான் அவுட்புட்ல. ஸோ 1 2 3 அண்ட் கமா எஸ். இது வரைக்கும் கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இப்போ பிளஸ் போட்டு நம்ம ஆட் பண்ணோம்னு சொன்னா அது அந்த லிஸ்டுக்கு உள்ளேயே போகும். கமா ஏன் பிரிண்ட் பண்ணும்போது லிஸ்டா தான் பிரிண்ட் பண்ணும் நமக்கு? இல்ல மேம் அந்த அவுட் சைடுல இருக்கமா வரலாம், அந்த கமா எஸ் வர. ஒரே நிமிஷம் ஹரிஷ் சொல்லு எனக்கு. என்ன சொல்றேன்ப்பா, T1 இஸ் ஈக்குவல் டு, நான் சும்மா வேல்யூஸ் கொடுத்துட்டேன். ஒரு சகோதரியா இருக்கு, ஒரு லிஸ்ட்ல 1 2 3 இருக்கு, வாட் எவர் இட் இஸ் டசன்ட் மேட்டர். நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டப்பிள் இருக்கு. அது ரெண்டுமே வரப்போறது இல்லை. ஸோ எனிவே நான் இனி போட்டுக்கிறேன், அப்புறம் ஒரு 10 போட்டுக்கிறேன். சரியா? ஓகே அப்பா, இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் போன் வந்து ஃபர்ஸ்ட் தப்பா போட்டிருக்கேன். டப்புளா போட்டிருக்கேன், டப்புளா போட்டிருக்கேன், டப்புளா. ஓகே இப்போ வந்து டி ஒவ்வொன்னா போடுவோம். ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் முன்னாடி, T1 ஆஃப் -5 கோலன் -3. இதுல எனக்கு டவுட்டே இல்லை, கண்டிப்பா ஆன்சர் வில் பி த சேம் திங் தான். டப்புலா ரிட்டர்ன் ஆகுது அது. இப்ப டப்புலா இருக்கிறதுனால டப்புலோட யூ ஆர் கோயிங் டு ஆட் என்ன பாருங்க, பிளஸ் T1 ஆஃப் 3. T1 ஆஃப் 3 நமக்கு 3 4 6ங்கிறதுல டவுட் இல்லை. அப்போ கூட யூ ஆர் ஆடிங் T1 ஆஃப் 3, அப்படியே போடுறேன். இப்போ இந்த டப்புள் வந்து 3 4 6 அப்படியே ஆட் ஆகாது. நம்ம டப்புள் அடிஷன் நம்ம பண்ணியிருக்கோம், தனித்தனியா பிரிஞ்சு ஆட் ஆகணும். இது சேம் ஆஸ் டூயிங் எ ஸ்ட்ரிங். எஸ்டிஆர் ஹலோன்னு போட்டு நம்ம ஆட் பண்ணோம்னு சொன்னா தனித்தனியா வந்து எஸ் ஹெச் தனியா இ தனியா எல் ஓ மாதிரி பிளஸ் ஆபரேட்டர் போடும் போது மட்டும் அது ஒரு லிஸ்ட் எலிமெண்டா இல்ல டப்புள் எலிமெண்டா ஆட் ஆகாது, இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸா ஆட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் தி சகோதயா பேப்பர்ஸ்ல இருந்துச்சு இந்த கொஸ்டின். ஸோ இவ்வளவு டஃபா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க, நான் திருப்பி சொல்றேன். ஐம் ஜஸ்ட் கிவிங் இட் ஃபார், ஒருவேளை கேட்டாங்கன்னா உங்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான்.
சரியா, ஆல் ஆஃப் யூ நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ரன் கொடுங்க. ஹாஃப் மார்க் இந்த கொஸ்டினுக்கே ஒரு மார்க் தான். அப்ப நான் உங்களுக்கு ஹாஃப் மார்க்காவது கொடுக்கணும்னு சொன்னா நீங்க ஒரு ட்ரை ரன் காமிக்கணும் பேப்பர்ல. சோ ட்ரை ரன் போட்டு இது என்ன ஆகும் இந்த இண்டெக்ஸ் எல்லாம் போட்டு காமிங்க. சோ தி டீச்சர் ஹூ இஸ் கரெக்டிங் வில் நோ தட் யூ நோ பேசிக்ஸ், கொஞ்சம் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஹாஃப் மார்க் கொடுத்துருவாங்க. ஃபைனல் ஆன்சர் தப்பா இருந்தா கூட நீங்க இந்த சின்ன மிஸ்டேக் 3, 4, 6 பதிலா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. நீங்க டைரக்டா ஆன்சர் மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்கே அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ டிக்ஷனரி கொடுக்குறாங்க, 1க்கு 1 இருக்கு, இந்த 1க்கு 2 இருக்கு, ரெண்டு வேற வேற கீ, இங்க வந்து 2 ஆகுது. போறாப்பா ஆன்சர். ஸோ இங்க வந்து அவுட்புட் அப்படின்னு போட்டுட்டு என்ன அவுட்புட் வருமோ அது எஸ் மார்க்ஸ் தான். எஸ் சரியா, இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். எதுவுமே கூட கீ மட்டும் பாத்துக்கோங்க. அரே வந்து டிக்ஷனரியா இருக்கு, ஏஆர்ஆர் வந்து அண்ட் கீப் ஆன் ஆடிங் இட். நீங்க பிளஸ் ஈக்குவல் டு 1 பண்றீங்கன்னா இங்கேயே போய் தான் 2 மாத்துறீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ ஈஸி கொஸ்டின். ஏற்கனவே பண்ண கொஸ்டின் தான், அடிஷனல் ப்ராக்டிஸ் பேப்பர் கொஸ்டின். இஃப் தீஸ் 2 கமாண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூசிங் டிஃபரெண்ட் ரிசல்ட்ஸ், கவுண்ட் ஸ்டார் வில் கவுண்ட் நல் வேல்யூஸ். ஸோ ஏஆர் பி ல எதுனா பி. இதுவும் நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கோம் ஒரு டெஸ்ட்ல, நான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்கேன் இந்த கொஸ்டின். எஸ் மா, டூப்ளிகேட்ஸ் சொல்றியா நீ? டூப்ளிகேட்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் கவுண்ட் ஆகும் அக்ஷதா. கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங் டிபார்ட்மெண்ட்னு போட்டாதான் உனக்கு வந்து நல் அது டூப்ளிகேட் வேல்யூஸ் விட்டுட்டு கவுண்ட் பண்ணும். பட் ஸ்டார்னா எல்லாமே எடுக்கும். இப்ப கவுண்ட் ஆஃப் நல் தவிர, டிபார்ட்மெண்ட்னா ஆமா அது நல் மட்டும் தான் நம்ம சொல்லணும் ஸ்பெசிஃபிக்கா. நம்ம வந்து டூப்ளிகேட்ஸ்னு சொல்லிட்டோம்னா அது ரெண்டுமே டூப்ளிகேட்ஸ் கவுண்ட் பண்ணும். சோ அதுல பிரச்சனை இருக்காதீங்க. சரியா, நம்ம செலக்ட் ஆல் பண்ணும்போது நல் வேல்யூ சொல்லுவாங்க. செலக்ட் ஆல் மா ஸ்டார் பண்ணா இந்த நல் வேல்யூஸ் கவுண்ட் ஆகும் பா. எஸ் ஓகே, அந்த கவுண்ட் ஸ்டார் மட்டும் தான் நல் வேல்யூஸ் கவுண்ட் பண்ணும் பா. சம் ஆவரேஜ் எல்லாம் தே வில் இக்னோர் தி நல் வேல்யூஸ், தே வில் நாட் கிவ் யூ எனி எரர். உடனே எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட், எந்த ஃபங்க்ஷனுமே இல்ல. சோ டைரக்டா தான் ஸ்டார்ட் பண்றோம். 1, 2, 3 அடுத்த வேல்யூக்கு வந்து அதே மாதிரி, நெக்ஸ்ட் வேல்யூ வந்து ஏ ஆஃப் 1க்கு வந்து 3 + 1 = 4 ஆகுது. இங்க வந்து 5 ஆயிடுமா? 0, 1, 2 வரைக்கும் வரும்ல, 1, 2 ரெண்டு தான் வரும் நினைக்கிறேன் இல்லையா? அப்போ வந்து ப்ரீவியஸ் இது இந்த வேல்யூ அப்படியே இருக்கும் கரெக்டாப்பா? ஐ இன் ரேஞ்ச் நான் போடல டாக்கனா, ஸோ தப்பப்பனா சொல்லுங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0, 3 வந்து ஏ பிரிண்ட் ஏ ஆஃப் 5, எண்ட் ஹைஃபன் போட சொல்றாங்க. ஸோ ப்ராபப்ளி 3 - பக்கத்துலயே பிரிண்ட் ஆயிடும். 3, 4, 3 - இந்த மாதிரி ஒரு क्वेश्चन தான நேத்து பேப்பர்ல இருந்துச்சு. 4 - 4 - போட்டீங்க. 3 - 4 - 3 - ஆமா கரெக்ட். 3 - 4 - 3 - வந்துட்டு நெக்ஸ்ட் பிரிண்ட் வேற. சோ அடுத்த லைன்க்கு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் B அதே மாதிரி எடுத்துக்கறோம், சேம் வேலையை பண்றோமா? ஓ மை காட், அதே வேலை தான் பண்றாங்க. சோ 5 கூட வந்து 7 போடுறாங்க, 6 இடத்துல வந்து 8 வருது, அண்ட் இது 7 இடத்துல 7 ஏ இருக்கு. அதே மாதிரி பிரிண்ட் பண்றாங்க. 7 - 8 - 7 - காப்பி பண்றது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏதாவது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? போட்டு பாக்கணுமாப்பா. அக்ஷிதா கதை ஆன்சர் வந்திருக்கு. வேற யார்? எனக்கு ஹர்ஷத் யாரா இருக்கீங்களா? யாரா போட்டிருப்பீங்களா? என்ன அப்படியே மேம் உங்களுக்கு முன்னாடி நாங்க போட்டு ஆன்சர் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இது ஓகே நினைக்கிறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க, பிடிஎஃப் தான் உங்ககிட்ட இருக்க போது. ஐ திங்க் இது பிரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் க்வெஸ்சன் தான். அது எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி மேனிபுலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பட் இது வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின் பாத்துக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின் இங்க, 2 மார்க் 3 மார்க்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் யார் ஆஸ்கிங். சரியா, மூவ் பண்ணிட்டுமா?
அகெயின் எஸ்கியூஎல்க்கும் கண்டிப்பா சாய்ஸ் கொடுக்குறாங்க, ஐடென்டிஃபை தி பிலோ கமாண்ட்ஸ் எஸ் டிடிஎல் ஆர் டிஎம்எல். இந்த கொஸ்டின் நிறைய பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சோ நீங்க நிறைய விட்டுறீங்க, கிரியேட் டிராப் டிடிஎல் அப்பா, மத்த ரெண்டு வந்து டிஎம்எல். சோ ஈஸியர் கொஸ்டினை சூஸ் பண்ணுங்க, தியரி எழுதுற மாதிரி கொஸ்டின் அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நீங்க தியரி நிறைய கதை எழுதுவீங்க, ஆனா வந்து உங்களுக்கு தேவையானது இல்லைன்னா உங்களுக்கு மார்க் போயிடும். சோ ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஈஸியர் கொஸ்டினை சூஸ் பண்ணுங்க. பிரைமரிக்கே உங்களுக்கு நல்லா தெரியும் டிகிரி இஸ் த காலம்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் அ டேபிள், அ ரோ யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் எனி ரோ டேட்டாபேஸ். இல்ல சார், எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிளா கொடுங்க. ஒரு சீரிய ஸ்டூடெண்ட் நம்பரு, ஒரு இது நேம் வச்சுக்கோங்க, அதுல வந்து டிகிரி டூன்னு சொல்லிக்கோ. அதே டேபிள்க்கு எக்ஸாம்பிள் கொடுங்க. இதுல வந்து சீரியல் நம்பர் ரோல் நம்பர் இஸ் த பிரைமரிக்கு, வேற டிகிரி ஆஃப் திஸ் டேபிள் இஸ் டூன்னு சொல்லிருங்க. இல்ல சார் இது எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்கிறதுனால ஒரே டேபிள்க்கு எக்ஸாம்பிள் கொடுங்க, ஒரு பேஜ் பேஜ் எழுதாதீங்க. இதுக்கு 3 மார்க்ஸ் குயிக்கா சொல்ல போறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி க்வெஸ்சன், எண்டிங் வித் கேட்டிருக்கேன் அவ்வளவுதான். ரைட் ரைட் அ மெத்தட் கவுண்ட் லைன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு எதுவுமே இம்போர்ட் பண்ண தேவையில்ல. கவுண்ட் அண்டர் ஸ்கோர் லைன்ஸ் ஒரு நிமிஷம். கவுண்ட் எண்டிங் வித் ஆல்பபெட் ஒய், நாட் எண்டிங் வித் ஆல்பபெட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த ஃபைல். ஆமாம், மூணு மூணு கேட்குறாங்க. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஸ்டூடெண்ட் டாட் டெக்ஸ்ட். இல்லை ரெண்டு கவுண்ட் வச்சு மைனஸ் பண்ணால் கூட போதும் இல்லையா? ஸோ ரீடிங் மோட்ல நான் ஓப்பன் பண்ணியாச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த ஃபைல் லைன்ஸ் ஸோ கவுண்ட். ஸோ எக்ஸ் ஒய் செட்னு போட்டு போமா? கவுண்ட் டி, கவுண்ட் ஒய், கவுண்ட் என் ஒய், நாட் ஒய் ஈக்குவல் டு 0,0,0 இல்லையா? கவுண்ட் எல்லாம் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைன்ஸ் வேணும், ஸோ லைனா தான் படிச்சாகணும். லைன்ஸ் எண்டிங் வித் ஒய் கேட்கறாங்க, அதனால எஃப் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ரீட் லைன்ஸ் பண்ணணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேம் எப்போ மேம் ஸ்பிளிட் பண்ணணும் பண்ண வேணாம், வேர்ட்ஸ் வேணா தான் ஸ்பிளிட் பண்ணணும், நமக்கு வேர்ட்ஸே இங்க தேவையில்லை. இஃப் ஃபார் ஐ இன் எக்ஸ் 0 இல்ல, இஃப் ஆமா இப்ப வந்து ரீட் லைன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே ஆக்சுவலா கவுண்ட் வேணும்னா இங்கேயே சிடி இஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் எக்ஸ்னு போட்டா போதும் பா இல்லையா? லென்த் ஆஃப் எக்ஸ் வில் கிவ் யூ த நம்பர் ஆஃப் லைன்ஸ், இங்க கவுண்ட் பண்ணோன்ற அவசியம் கூட இல்ல. எனிவே சோ ஃபார் ஐ இன் எக்ஸ் நம்ம வந்து இஃப் ஐ ஆஃப் -1 எண்ட்ஸ் வித் ஒன்னு ஐ டாட் எண்ட்ஸ் வித் போடணும், இல்லைன்னா ஐ ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் தான் கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்க, அதனால சி ஒய் பிளஸ் ஈக்குவல் டு 1. எல்ஸ் முடிஞ்சிச்சு. வெளியில வந்து பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் பண்ணும்போது இப்ப நீங்க வந்து இது மூணுமே நான் இப்படி போடல, நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் ஃபைல் ஆர் அப்படின்னு போட்டுட்டு நான் வந்து இங்க லென் ஆஃப் எக்ஸ் போட்டுருவேன். ஃபர்ஸ்ட்க்கு லென்த் ஆஃப் எக்ஸ் போட்டா நம்பர் ஆஃப் லைன்ஸ் எனக்கு கிடைச்சிடும். அப்புறம் நம்பர் ஆஃப் பிரிண்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் சிடி டிஃபைனே பண்ண வேண்டாம், லென் ஆஃப் எக்ஸ் டைரக்டா போட்டுடலாம், ஏன்னா அது வந்து தேவையே இல்லை நமக்கு. சரியா? சோ ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி குட்டியே ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை போய் உட்காந்து அடிச்சுட்டு இருக்காதீங்க, அது அடிச்சேங்கிறதுக்காக ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணாதீங்க. தே வில் அக்செப்ட். நான் உங்களுக்கு டாப்பர் பேப்பர் அமிச்சு விட்டுருக்கேன். சோ அடிச்சா மார்க் குறைப்பாங்க எல்லாம் கிடையாது, 100 out of 100 கொடுப்பாங்க உங்களுக்கு. லாஜிக் தான் மேட்டர்ஸ். ஆல் ஆஃப் யூ கிளியர்? நெக்ஸ்ட் போட்டுமா? ஈஸி க்வெஸ்சன் தான். ஸ்பிளிட் யூஸ் பண்ணும்போது ஃபார் லூப் உள்ள போறதுக்கும் வெளில போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸ்பிளிட்டை வந்து நம்ம எப்படி மேனிபுலேட் பண்ணுன்றது இருக்குப்பா. இப்போ நீ வேர்ட் வந்து உனக்கு ஒரு வேர்ட்ஸ் எண்டிங் வித் ஒய் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ இந்த க்வெஸ்சன்ல. அப்போ ஃபார் ஐ இன் எக்ஸ் நான் போட்டுட்டேன், அப்போ ஈச் லைனுக்கு உள்ள போய் தான் நான் ஸ்பிளிட் பண்ணணும். இதே வந்து மொத்தமா வேர்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்கன்னா ஃபார் லூப்க்கு வெளியில நான் பண்ணிடுவேன். ஒவ்வொரு லைன்லயும் வேர்டு கேட்டாங்கன்னா ஃபார் லூப்க்கு உள்ள பண்ணுவேன். சரியா? ஓகே, ஆன் த ஸ்பாட் நீங்க டிசைட் பண்ண வேண்டியதுதான். இது நான் ஒரு ஆர்ல சும்மா கொடுத்துருக்கேன், கேட்க மாட்டாங்க. டெக்ஸ்ட் ஃபைல்ல ஆர் க்வெஸ்சனுமே ப்ரோக்ராமா தான் கேட்கறாங்க. பட் ஜஸ்ட் சி இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ திஸ் க்வெஸ்சன். என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஃபில்டர் வேர்ட்ஸ் டிஸ்பிளே த வேர்ட்ஸ் விச் ஆர் லெஸ்ஸர் தேன் 4 கேரக்டர்ஸ். டிஸ்பிளே தோஸ் வேர்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ரீட் பண்ணானே போதும்ல? இல்ல ரீட் லைன் க்வெஸ்சன்ல ரீட் லைன் அது ஓகே. Words which are lesser than. Word is equal to.
Len of C is less than 4. Print C. இருங்க எனக்கு வந்து தெரியல, I'll just go back again and check. வந்து ஃபைல் டாட் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம், இங்க ஃபைல் ஓபன் பண்ணிட்டோம், ரீட் லைன்ஸ் போடுறது தான் இல்ல பெட்டர். ரீட் ரீட் போடுறதா பெட்டர் வேர்ட்ஸ் வேணும் ரீட் லைன்ஸ் ஆ போடாதீங்க. ரீட் லைன் போட்டா வராது இல்லையா? சோ ஏன்னா இன்னொரு தேவைப்படும், ஃபார் லூப் தேவைப்படும். ரீடு போட்டுட்டோம்னா மொத்தமா படிச்சிருச்சு. இப்போ வேர்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, ஃபார் ஈச் வேர்ட் இன் திஸ் வேர்ட்ஸ் லிஸ்ட். அவங்க சும்மா பேர் லைன் இல்ல கொடுத்துருக்காங்க. இது வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் லைன்ஸ் ஒவ்வொரு வார்த்தையா அதுல இருக்க ஒவ்வொரு வேர்டும் இருக்கு. ஓகே, சோ ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கேட்க மாட்டாங்க, இது வரைக்கும் கேட்டதே இல்லை. சோ ஹோப்ஃபுல்லி, பட் என்னன்னா ஒரு கேஸ் ஸ்டடியில வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு நமக்கு. அங்க வந்து அவங்க டைரக்டா இன்ஸ்டெட் ஆஃப் எப்ப பார்த்தாலும் சிஎஸ்பி ஃபைலே ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கேக்குறாங்க, இல்ல பைனரி ஃபைலே ஃபில் இன் தி பிளாங்க்னு கேக்குறதுக்கு பதிலா டெக்ஸ்ட் ஃபைல் கூட ஃபில் இன் தி பிளாங்க் கேக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ உங்க ப்ரோக்ராம் நாலேஜ் தரவா இருந்துச்சுன்னா ஐ திங்க் யூ வில் மேனேஜ் திஸ் வெரி வெல். நம்ம பண்ணிட்டோம், வாங்கப்பா வாட் வில் பி தி அவுட்புட். So what will be the output of the following statement? So இங்க வந்து m number code தான் நமக்கு matching factor. Code code எடுத்து வரக்கூடாது. ஈக்வி ஜாயின்ல போடலாம், அதனால தான் filter பண்ணிக்கிறோம் நம்ம. இதுதான் first table. So first table எது இருக்கோ, select star from book, join member னா member பின்னாடி. So இங்க வந்து m number, m name, issue date. நான் ஃபுல்லா எழுதல உங்களுக்கு. இப்ப கோடு வந்து இருக்கிறது மட்டும் தான் வரும். சோ ஃபர்ஸ்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். L01 L102 F102 C101 F102 இந்த மூணு வேல்யூ மட்டும் தான் உங்களுக்கு வரும். சோ கோடு வந்து L102 C101 F102. இதோடே ஸ்பெசிபிக் புக் நேம் அந்த ஈசி பைத்தான் அந்த ஃபுல் காலம் இங்க வந்துற போது. இப்போ இதுக்கு L102க்கு இருக்கிற எம் நம்பர் அதோடைய டீடைல்ஸ், இட் இஸ் ஜாயினிங் போத் த டேபிள்ஸ் பட் பேஸ்ட் ஆன் அ கண்டிஷன். அந்த கண்டிஷன் என்னன்னா இந்த எம் நம்பரும் இந்த இந்த கோடும் இந்த கோடும் உங்களுக்கு சேமா இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஈக்வி ஜாயினும் இதையே தான் பண்ணும், பட் அங்க வந்து எல்லா வேல்யூஸுமே ஜாயின் ஆகும். தட் இஸ் நம்ம அதனாலதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம போடுற கொஸ்டின்ல செலக்ட் திஸ் ஃபீல்டு கமா திஸ் ஃபீல்டு சில ஃபீல்டை மட்டும் நம்ம சூஸ் பண்றோம். ஸோ இது ஒன்று தான் உங்கள் புக்லேயும் கொடுத்துருக்க டிஃபரன்ஸ் நேச்சுரல் ஜாயின்க்கும் ஈக்வி ஜாயின்க்கும். இதே தான் வருதுப்பா, அந்த கோடு ரிப்பீட் ஆகும்னு சொல்றாங்க. அந்த கோடு காலம் ரெண்டு வாட்டி வரும், மூணே மூணு தான் வரும். ஜாயின்னு சொன்னாலே இருக்கிறது தான் ஜாயின் பண்ண முடியும். எப்பயும் கார்டேசன் ப்ராடக்ட்னால தான் நம்ம எல்லாத்தையும் போடுவோம். தட் இஸ் அ நார்மல் செட்ஸ்ல போடுற மாதிரி எல்லாமே எல்லாத்தோடையும். இப்போ இந்த F01 ப்ரீஸ்ட் ஃபிக்ஷன் வந்து இது எல்லா மெம்பரும் படிக்கிற மாதிரி ஒரு 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 வெட்டி டேபிள், பெரிய டேபிளா வரும் அது. மோஸ்ட்லி அதை கேட்க மாட்டாங்கப்பா. அங்க வந்து நமக்கு தெரிஞ்சது எப்பயுமே நம்பர் ஆஃப் டிகிரி அண்ட் கார்டினாலிட்டி மட்டும் தான் அந்த கொஸ்டினுக்கு கேட்பாங்க. நேச்சுரல் ஜாயின் இப்ப ரெண்டு வாட்டி கேட்டிருக்காங்க. தட் இஸ் 2023 போர்டு எக்ஸாம் பேப்பர்லயும் நேச்சுரல் ஜாயின் கேட்டிருக்காங்க, இதுவும் கேட்டிருக்காங்க. அது வரைய முடியாது, கஷ்டம் அது. ஆனா உங்களுக்கு புரியுதா, ஒன்னும் டிஃபரன்ஸே இல்ல. திருப்பி பாருங்க, நேச்சுரல் ஜாயின்க்கு இங்க இருக்கிற மூணு தான் இங்கேயும் இருக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. தென் யூ ஆர் கோயிங் டு ஜாயின் த டேபிள் அண்ட் ஷோ த ரிசல்ட்ஸ். இட் இஸ் லைக் சேயிங் ஒரு கிவிங் யூ ஃபுல் வியூ. ஈசி பைத்தன் ப்ரோக்ராமிங் உடைய மெம்பர் யார் அந்த புக் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஹியர். கோட் வந்து 102. அப்ப அந்த 102 மெம்பர் பேரு ஸ்னேயா சிங்கா. இதுதான் அவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க நேச்சுரல் ஜாயின் பண்ணி. அவனுடைய மெம்பர் நேம், மெம்பர் நம்பர், என்னைக்கு இஷ்யூ ஆச்சு. ஸோ ஒரு ஃபுல் டீடைல்ஸ் ஆஃப் அ புக் அண்ட் ஹூ டுக் இட் வரது தான் உங்களுக்கு நேச்சுரல் ஜாயின் இதுல. இதே क्वेश्चनல கார்டிசன் ப்ராடக்ட் கார்டிசன் ப்ராடக்ட் கேட்டாங்கன்னா பெருசா 15 வரும் இல்ல. அப்ப 1 2 3 4 5 அப்ப வந்து ஜாயினே பண்ண தேவையில்லை. இப்ப இந்த எல் எஃப் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். கார்டிசன் ப்ராடக்ட் ஆஃப் டேபிள் ஏ நீங்க செட்ஸ் வச்சு போட்டீங்கன்னா ப்ரீஸ்ட் ஃபிக்ஷன் போட்டோம் இல்லையா, இவருக்கே வந்து இந்த M101 M103 M102 இந்த வேல்யூஸ் எல்லாம் போடணும். திருப்பி எஃப் L102 எடுத்துக்கணும். இந்த பர்சனுக்கு இந்த புக்குக்கு அதே மூணு பீப்புள் எடுத்துக்கிற மாதிரி போடணும். எஸ் ஹரிஷ், அதே மாதிரி அடுத்து அடுத்த ரோக்கு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். நம்ம நார்மலா 11th படிச்ச செக்ஸ் மேக்ஸ் உடைய கான்செப்ட்ஸ் தான் இங்க அப்படியே போட்டு பெருசா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. இந்த கோடு காலம் இந்த கோடு காலம் வந்து இங்க எப்படின்னா செகண்ட் டைம் வரும்பா. ஈக்வி ஜாயின் கேட்டாங்கன்னா, ஈக்வி ஜாயின் கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு காலம் இருக்கும். இது இதோடய சும்மா ஜாயின் பண்ணும் டேபிள்ல. இட் வில் நாட் லீவ் அவே த காமன் காலம் ஈக்வி ஜாயின்னு சொன்னா.
நேச்சுரல் ஜாயின் சொன்னா அந்த கோடு காலம் அது இக்னோர் பண்ணிடும், ஏன்னா இட் இஸ் வெரி யூஸ்லெஸ், நமக்கே தெரியும் அது. அதனால அவுட்புட் ரொம்ப ஈஸி க்வெஸ்சன்ஸ் தான், நான் போடுங்க ஒரு வாட்டி ரிவைஸ் ஆகும் உங்களுக்கு. ஆர்டர் பை நேம் டிசெண்டிங் சொல்றியா அம்மா? சத்யாஷ் ஃபர்ஸ்ட், ரஞ்சன் நெக்ஸ்ட், முனீரா, அப்புறம் ஃபர்ஸ்ட் அலக்கு, அப்புறம் அக்தர் நினைக்கிறேன். அதுக்கு உண்டான ப்ராஜெக்ட பார்த்து எழுதிக்கோங்க கண்ணா. இதுல இருந்து ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான், டிசெண்டிங் ஆர்டர்ல போட்டிருக்கேன். நேம் லைக் ஏ பர்சன்டேஜ்னா ஸ்டார்டிங் வித் ஏ ரெண்டு பேர் தான். ஸோ அக்தர் அண்ட் அலக் தான் நேம் உங்களுக்கு, அவங்களுடைய சேலரிஸ் எழுதிருங்க. ஹெட்டிங்க மேல எழுதிட்டு எழுதுங்க. ஆ சரி, அக்தர் அண்ட் அலக். ஸோ செகண்ட் ஆச்சு, நேம் கமா டிஓஜி ஃப்ரம் எம்ப்ளாயி வர் சேலரி பிட்வீன் இன்க்ளூசிவ், அவ்வளவுதான் இங்க விஷயம். பட் அங்க இன்க்ளூசிவா கொடுக்கவே இல்லை உங்களுக்கு, பட் எக்ஸாம்ல கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுமே இன்க்ளூடட், 1 lakh 2 lakh இன்க்ளூடட் இங்க. ஸோ நேம் அண்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. Select star from employee where project is equal to P01. ரொம்ப ரொம்ப ஈஸி, செலக்ட் ஆல் த டீடைல்ஸ், ப்ராஜெக்ட் வந்து P01 ஃபர்ஸ்ட். இதுவும் இதுவும் அப்பா ரஞ்சன் அண்ட் முனிராவா, இந்த ஃபுல் ரோஸ் அப்படியே பிரிண்ட் ஆயிருந்தாங்க. எஸ் திங்க் இது ஓகே நினைக்கிறேன், மூவ் பண்றேன். அவுட்புட் ஆஃப் தி குவெரிஸ் ஹாஃப் மார்க் ஃபார் ஈச். இப்ப வந்து ஆர்டர் பை சீனியாரிட்டி அரேஞ்ச் பண்ணனும்னா டிஓஜேக்கு, இப்ப வந்து 2015லயே ரெண்டு பேர் இருக்காங்க, அப்போ அதுதான் டாப்ல வரணும். அசெண்டிங் பண்ணுமா இல்ல டிசெண்டிங் பண்ணுமா? இப்ப ஆர்டர் பை இப்ப வந்து எது ஃபர்ஸ்ட் வரணும்ன்றதுக்காகவா? கிரேட்டர் தேன் பார்த்தா ஆர்டர் பை சீனியாரிட்டி ஆஃப் டிஓஜே அப்படின்னா அப்ப வந்து டிசெண்டிங் அசெண்டிங் தான் நீ சொல்ற மாதிரி இல்லையா? ஏன்னா ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட், எது குட்டி வேல்யூ அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். யங்கஸ்ட் பர்சன் ஒரு கொஸ்டின் வரை கேட்பாங்க உங்க இதுல இருக்கு, சுமித்ரா அரோரால இருக்கு. யங்கஸ்ட் பர்சன் கேட்கும் போது நம்ம வந்து இதுலயே வி வில் நாட் டேக் த லீஸ்ட் இல்லையா, நம்ம வந்து மோஸ்ட் மேக்ஸிமம் எடுப்போம். கரெக்டா, மேக்ஸிமம் ஆஃப் டேட், யார் லேட்டா டேட் ஆஃப் பர்த்ல யாருக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அவங்க தானே யங்கஸ்ட் பர்சன். புரியுதா உங்களுக்கு? தெரியல, டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்துட்டு இஃப் தே ஆஸ்க் யூ டு பிரிண்ட் த யங்கஸ்ட் எம்ப்ளாயி எப்படி பண்ணுவீங்க? மேக்ஸ் போடணும் நம்ம இதுல, ஆர் பிரிண்ட் பண்ண சொல்லும் போது நீங்க வந்து அந்த பர்டிகுலர் ரேட் ஆஃப் பர்த் பிரிண்ட் பண்ணும். அவுட்புட் வாட் வில் பி தி அவுட்புட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பட் பெரியதான் எழுத சொல்லுவாங்க இதுக்கெல்லாம். ஓகே, கடைசி கொஸ்டினை விட்டுறாதீங்க, இல்ல எல்லாம் எழுதி முடிச்சுட்டு. இதுவுமே அவுட்புட் தான் கேக்குறாங்க பாருங்க. இங்க இதுதான் நான் சொல்றேன், மேபி இங்க கேக்குறதுனால இந்த இங்க ஒரு 3 mark ப்ரோக்ராமா கொடுத்துட்டு நிறைய எஸ்கியூஎல் இருக்கிறதுனால இங்க 3 mark கொடுத்துட்டு இதை கொண்டு போய் அப்படியே கேஸ் ஸ்டடி மட்டும் கேட்டு விட்டுருவாங்க. ஸோ இங்க நமக்கு 3 mark ப்ரோக்ராம் தான் அடிஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் பைனரி ஃபைலோ சிஎஸ்பி ஃபைலோ வரதுக்கான சான்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி பைனரி ஃபைல் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி பண்ணா, டீச்சர் நேம் பீரியட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல், பீரியட்ஸ் இஸ் லெஸ் தேன் 25னா இங்க லெஸ் தேன் 25 இருக்கு, இங்க லெஸ் தேன் 25 இருக்கு, இங்க லெஸ் தேன் 25 இருக்கு. மூணு பேருக்கு தான் லெஸ் தேன் 25 இருக்கு. ஸோ உமா சங்கர், யஷ்ராஜ், ரமேஷ், அவ்வளோதான் அட்மின் கோடு. ஸோ டீச்சர் நேம் அந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க, கரெக்ட். இது ரொம்ப ஈஸி தான் நினைக்கிறேன். டீச்சர் நேம், அட்மின் கோடு, ஜெண்டர் மூணுமே செலக்ட் பண்ணணும். ஜாயினிங் நிறைய வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், செலக்ட் பண்ணிட்டு ஜெண்டர் லைக் ஃபீமேல், ஃபீமேலா இருக்கிறது மட்டும் கேட்கறாங்க. ஐ திங்க் திஸ் யூ கேன் மேனேஜ் நினைக்கிறேன். கொஸ்டின்ல டிஸ்பிளே ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டேபிள் தான் DESC ஸ்கூல் ஆர் டிஸ்கிரைப் ஸ்கூல். லாஸ்ட் ஒன் சொல்லுங்க, செலக்ட் சப்ஜெக்ட் கமா பீரியட்ஸ் மட்டும், சப்ஜெக்ட் கமா பீரியட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் குரூப் பை சப்ஜெக்ட். ஓகே, ரெண்டு பிசிக்ஸ் வந்து 1, 2, 3 இருக்கு, ஒரு மேக்ஸ் ஒரு கெமிஸ்ட்ரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஹேவிங் மினிமம் ஆஃப் பீரியட்ஸ்.
ஃபர்ஸ்ட் எல்லாமே எடுப்போம், அப்புறம் ஃபில்டர் பண்ணுவோம். இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ் தான் 22 ஓட்டுமே. எதுக்கு எல்லாமே போடுறது? எல்லாமே தேவையில்லை, எது மினிமமோ அது மட்டும் போட்டால் போதும். ஃபிசிக்ஸ் தான் 22 இருக்கு. ஸோ இங்கிலீஷில் ஒன்று ரெண்டு மூணு இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ரெண்டு இங்கிலீஷையும் சேர்த்துக்கணும், அதில் மினிமம் வந்து 24 தான். ஃபிசிக்ஸில் ஒன்று ரெண்டு மூணு, 26, 28, 22. மேக்ஸ் மட்டும் தானே வரும்? என்னப்பா? மேக்ஸ் மட்டும் தானே மேம் வரும்? ஆமாப்பா, அதை எது வருதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன் நான், ருத்விகா. எஸ், ஸோ மேக்ஸ் வந்து 24 இல்லையே, வந்து மினிமம் பீரியட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ்க்கு தானே பார்க்கு. பட் ஃபிசிக்ஸ் வந்து ரெண்டு இருக்கேல்ல மேம். கவுண்ட் கேட்கலையே, அவங்க கவுண்டே கேட்கலையே. இதுல நீங்க குரூப் பை பண்ணிட்டு அதுல எதுன்னு கேக்குறாங்க. அப்ப வந்து உங்களுக்கு இருக்கிறதுல மினிமம் ஃபர்ஸ்ட் வந்து 22க்கு தான் இருக்கு. அப்ப அந்த சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸ், நம் பீரியட்ஸ் வந்து 22. ஸோ இது மொத்த டேபிள்லயுமே இதுதான் கம்மி. இங்க மினிமம் ஆஃப் பீரியட்ஸ் இல்லைன்னா நம்ம எல்லாத்துக்குமே எழுதுவோம். அப்ப நம்ம எப்படி எழுதியிருப்போம்? இந்த ஹேவிங் விட்டுட்டு பாரு. குரூப் பை சப்ஜெக்ட்னு சொன்னா இங்கிலீஷ்க்கு மினிமம் 24, பிசிக்ஸ்க்கு மினிமம் 22, மேக்ஸ்க்கு 24, கெமிஸ்ட்ரிக்கு 27 எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். ஹேவிங் மினிமம் ஆஃப் பீரியட்ஸ்னா இருக்கிறதுல எதுக்கு மினிமம் ஆஃப் பீரியட்ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்ப டைரக்டா அதுல இருந்து எடுத்து நான் எழுதியிருக்கேன் உனக்கு. சரி, ஸோ இதுல இந்த செகண்ட் சப்மிஷன்ல அட்மின் டாட் கோட்னு குடுத்துருக்காங்க, அதுல இருந்து ஸோ இங்க இருக்கேப்பா, அட்மின் டாட் கோட் ஜாயின் பண்ணிருக்காங்க டேபிள்ல. அது என்ன டவுட்ரா உனக்கு? அப்ப தருண் டீச்சர் நேம் அப்படின்னு இருக்குல்ல மேம், அதுலயும் டீச்சர் வந்து நேம் இங்க எடுத்துக்கலாம். இருக்கு, இங்க டீச்சர் நேம் இல்ல இல்ல. ஸோ டீச்சர் நேம் ஃபர்ஸ்ட் வந்துடும். அட்மின் டாட் கோட்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த டேபிள்ல இருந்து கோட சூஸ் பண்ண சொல்றாங்க. பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. இங்க இருந்து எடுக்கணுமா இங்க இருந்து இருக்கமா டவுட் வரும் இல்லையா, அதனால அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அந்த டேபிள்ல இருந்து சூஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. சேம் காலம் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லணும் எந்த டேபிள்ல இருந்து வேணும்னு சொல்லிட்டு. சேம் காலம் ஓகே இல்லைன்னா சொல்ல தேவையில்லை. இப்ப ஜெண்டர் வந்து இதுல மட்டும்தான் இருக்கு, ஸோ நம்ம வெறும் ஜெண்டர்னு சொல்லியிருக்கோம்ப்பா. சரியா ஓகே மேம், கடைசி இதுல வந்துட்டு இப்போ மினிமம் ஆஃப் பீரியட்ஸ் இல்லனா வந்துட்டு எல்லாத்தையும் ஆட் தானே பண்ணுவோம் ஆட் பீரியட்ஸை பண்ண போட்டு? மாட்டோமே, ஆட் பண்ண மாட்டோம்ப்பா. குரூப் பை சப்ஜெக்ட்னா நம்ம வந்து சப்ஜெக்ட்கமா ஒவ்வொரு அது வந்து அப்ப கொடுக்க முடியாது. அப்ப அவங்க என்ன சொல்லிட்டோம்னா சம் ஆஃப் பீரியட்ஸ்னு கொடுத்துருக்கணும், எல்லாம் வேஸ்ட் கொஸ்டின் இல்லையா. ஏன்னா சப்ஜெக்ட் அண்ட் மொத்த பீரியட்ஸ் எவ்வளோ அப்படின்னு ஆட் பண்ண சொன்னாதான். அப்போ வந்து குரூப் பை யூஸ் பண்ணாலே அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கணும் இங்க. சரியாப்பா, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம பீரியட்ஸ்னு கொடுத்தாங்கன்னா தெரிஞ்ச பெரிய என்ன ஒர்க் ஆகும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மட்டும் வருமானு தெரியல. இப்போ 2 22 அப்படி இருந்ததுன்னா ரெண்டுமே பிரிண்ட் ஆகும்ல மேம்? லைக் அதுதான் இப்ப ரெண்டு பிரச்சனை. இப்ப ரெண்டு கொடுத்தவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம மாட்டி போவீங்க. ஏன்னா வந்து மினிமம்னு சொல்லும் போது ஈக்குவல் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க அவங்க. அங்க கொடுத்தாங்கன்னா அந்த குவெரி வந்து எதை ஒர்க் பண்ணணும்னு எனக்கும் தெரியல. நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும் நமக்கு. சரி, இப்போ இது ஈஸி க்வெஸ்சன் தான். கண்டிப்பா ஒரு 3 மார்க் யூஸ்வலா கேட்கறாங்க லிஸ்ட்ல இருந்து. கொஞ்சம் வேற மாதிரியான க்வெஸ்சன் சூஸ் பண்ணிருக்கேன். யூஸ்வல் ரொம்ப சிம்பிளா கேட்கறாங்க, டிவிசிபிள் பை 3, 5, ஆட் நம்பர் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கறாங்க. பட் கொஞ்சம் டிஃபரெண்டா கேட்டா எப்படி எழுதுவீங்க? ஸோ டெஃபினெட் எப்படினாலும் அட்டன் பண்ணுங்க. சி, மொத்தம் 3 மார்க், மினிமம் 2 மார்க் இந்த க்வெஸ்சன் நீங்க வாங்கிடலாம். கீழிருந்து வாங்கிடலாம்னு பார்த்தேன். ஸோ ஜெனரேட் அண்டர் ஸ்கோர் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்ட ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன் நான். ஓ, எல் எல் இஸ் லிஸ்ட் பாஸ்ட் அஸ் ஆர்குமெண்ட், ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் அனதர் லிஸ்ட் நேம் நியூ இண்டெக்ஸ். ஓகே, தட் ஸ்டோர்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ நியூ இண்டெக்ஸை உள்ளே போட்டுக்குமா? எம்டியாக போட்டுக்கலாம். ரிட்டர்ன் பண்ணிப்போம், ரிட்டர்ன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிட்டர்ன்ஸ்னு கொடுத்தா ரிட்டர்ன் பண்ணுங்க என்ன? செட் ஸ்டோர்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் ஆல் அண்ட் ஆல் ஈவன் எலிமெண்ட்ஸ். அவ்வளோதான் கணா, ஃபர்ஸ்ட் ஈவனா ஃபார் I in L if index வேணும் ஏப்பா. சோ வேணா நாம என்ன பண்ணுவோம், I in range போட்டுருவோம். ஏனா index வேணும். சோ for I in range len of L if L of I not 2 is equal to 0, even number ஆ இருந்தா index dot append new current capital. சரியாப்பா, ஸோ கரெக்ட், அவ்வளோதான் ப்ரோக்ராம். லாஜிக் வைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ப்ரோக்ராம் உங்களுக்கு. அப்போ 22 7 செக் பண்ணிக்கோங்க. எஸ் மா மேம், இதை வந்து ஃபார் ஐ இன் எல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்ற கண்டிஷன் கூட அப்புறம் இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். எல் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் தட் எலிமெண்ட் எல் டாட் இண்டெக்ஸ். ஆ சரி, ஓகே, அப்படி பண்ணாலும் ஃபார் ஐ இன் எல் போட்டுட்டு இஃப் ஐ மாட் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னா new index dot
அப்பெண்ட் இண்டெக்ஸ் எல் டாட் ஐ டாட் இண்டெக்ஸா இல்ல எல் எல் டாட் டாட் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் எல் எல் டாட் டாட் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் ஐ சரி ஓகே ஓகேப்பா இந்த இதுவும் ஒர்க் லாஜிக் ஆகும். இதுவும் ஒர்க் ஆகும்ப்பா ஓகேவா. ஸோ உங்களுக்கு எந்த அந்த நேரத்தில் ஆனால் இண்டெக்ஸ் கேட்டால் எப்பயுமே இண்டெக்ஸ் கேட்டால் நான் டேரெக்டாக ரேஞ்ச் போட்டுருவேன், எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால. இப்போ அப்பெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம், இப்போ இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் நியூ இண்டெக்ஸ் எல்லா வேலையும் முடிஞ்சதும் ரிட்டர்ன் நியூ இண்டெக்ஸ். ஆமாம் வெளியே வந்து யூ கேன் சி ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து கொடுக்கல 3 மார்க் கொஸ்டின்ங்கிறதுனால ஈவால் இன்புட்டே நீங்கள் போட்டுக்கோங்க, ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணி காமிக்க போகிறதே இல்லை. ஈவால் இன்புட் என்டர் லிஸ்ட் ஃபார் லூப்லாம் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ ஜெனரேட் அண்டர் ஸ்கோர் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் எல். இப்போ இப்படி கூப்பிட்டாலே போதும், இது கூப்பிட்டதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும் இங்கே. பட் அப்போ ஸ்டோர் பண்ணணும் இல்லையா நம்ம, அப்போ பிரிண்ட் ஆஃப்னு கூப்பிட்ருவோமா டைரெக்டா? ஸோ வந்து ஒன்று நான் இதை வந்து அப்போ நியூ இண்டெக்ஸ் எங்கே ஸ்டோர் ஆகும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் ரிட்டர்ன் பண்ணால் நம்ம அதை வாங்கணும். ரிட்டர்ன் பண்ணுறோம்னு சொன்னால் ஒன்று பிரிண்ட் பண்ணோம் இல்லை திருப்பி நம்ம வாங்கணும். ஆனால் நம்ம ரிட்டர்னே பண்ணலன்னா எல்லுலேயே ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? எல் டாட் அப்பன்னு நம்ம போட்டு பண்ணிருக்கலாம். இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஆப்ஷன் இல்லை. ஜெனரேட் அண்டர் ஸ்கோர் இண்டெக்ஸ் ஆஃப் எல் போட்டுட்டு பிரிண்ட் எக்ஸ். இங்கே ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க, அவள் பண்ணுங்க அவ்வளோதான். ஸோ 3 மார்க்ஸ்னால இது 11th ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம்ங்கிறதுனால நல்லா டீட்டெயில்டாக எழுதுங்க. யூ கேன் ரைட் த ஃபுல் ப்ரோக்ராம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை இங்கே. ஓகேயா, மூவ் பண்ணிட்டுமா நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? என்னோட யூஷுவல் ஸ்டாக் ப்ரோக்ராம் ட்ரை பண்றீங்களா? பாருங்க எவ்வளவு தூரம் ஞாபகம் இருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். டிக்ஷனரியா கொடுத்துருக்கேன், ஆனா சிங்கிள் வேல்யூ டிக்ஷனரியா கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பேர் ஒரே நிமிஷம் வரேன். ஆறு கவுண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் புஷ்ட் எடுத்து ஸ்டாக் ரெண்டு விஷயம் கேட்குறாங்க. ஓகேப்பா. ஸோ சொல்றேன் நிரஞ்சன், ஸ்டாக் ஈக்குவல் டு எம்டி. ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஃப் புஷ் போட்டுருவோமா? பேர் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. புஷ்ஷுக்கு பிளேயரை வாங்கவும் சொல்லியிருக்காங்க. பிளேயர் ஹாஸ் டு பி ஏ டிக்ஷனரி. ஓகே பேர் பிளேயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. For IM players, for IM player, which are fine players. For I. IM player. ஏசா நான் டைப் பண்ணிரலாமா? டேப் டைப் பண்ணிரவாமா? இல்ல இல்ல. For IM player, for if, key. If D of I of, D of I of 0, va? If player of I, player of key, na, the value கொடுக்கும். Rahul Dravid னு இருக்கு. D of I of 0. Player of I of 0. D of I of 0. D இங்க இருக்கீங்க. So if the player உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஈக்குவல் டு ஆர். கொஸ்டின் கிளீனா பாருங்க, சிம்பிள் லாஜிக். இந்த இஃப் மட்டும் தான் மாறும். நான் திருப்பி சொல்றேன், 3 மார்க் கொஸ்டின்ல 2 மார்க்ஸ் எல்லாரும் வாங்க முடியும். ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்க. எங்கேயாவது குட்டி மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஒரு 1/2 மார்க் போகும் அவ்வளவுதான். ஸோ பயப்படாதீங்க கொஸ்டினை பார்த்து. எப்பயுமே இப்போ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஆர்னா போட்டாச்சு. இந்த லைன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு, நீங்க அவ்வளவுதான் எப்பயும் மேக்ஸிமம். ஓகே அப்பெண்ட் பண்ண சொல்றாங்களா? ஒரு நிமிஷம் இருப்பா. ஸ்டாக் டாட் அப்பெண்ட் என்ன பண்ண சொல்றாங்க ஆன்சர்ல பாருங்கப்பா. ஆன்சர்ல வந்து நேம் மட்டும் தான். சரி, ஸ்டாக் டாட் அப்பெண்ட் ஆஃப் இதுப்பா பிளேயர் ஆஃப் ஐ நேம் தான் கேக்குறாங்க. சோ ஸ்டாக் டாட் அப்பெண்ட் பிளேயர் ஆஃப் ஐ, அந்த பிளேயர் அப்பெண்ட் பண்ணியாச்சு. சோ இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும் போது அந்த ராகுல் டிராவிடும் ஆர் பிரக்னந்தாவும் அங்க அப்பெண்ட் ஆயிடுச்சு. பண்ணும் போதே கவுண்ட் கேக்குறாங்க. சோ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 பண்ணிக்கோங்க. சோ கவுண்ட் ஈக்குவல் டு 0. எங்க வேணா போட்டுக்கலாம். அது இட் இஸ் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸ்டாக்க பிரிண்ட் பண்ண சொல்லல இந்த கொஸ்டின்ல பாருங்க. டிக்ஷனரி ப்ரோக்ராம் நிறைய வாட்டி நான் சொல்லிருக்கேன், அவங்க பாப்பே கேட்க மாட்டாங்க டிக்ஷனரி ப்ரோக்ராம்க்கு. ஏன்னா அது அது ஆல்ரெடி டிஃபிகல்ட்ங்கிறதுனால, ஏன்னா 3 மார்க்கு கொடுக்க முடியாது. ஸோ பிரிண்ட் த கவுண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வாட் எவர் அதை எழுதிருக்க எழுதிட்டு கமா போட்டுட்டு கவுண்ட் எழுதுனீங்கன்னா போதும். ஸோ ப்ரோக்ராம் இஸ் ஓவர் வித் திஸ். உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஷுட் கண்டெயின் திஸ் அப்படின்னு இருக்கிறது. ஸ்டாக் ஷுட் கண்டெயின், ஸ்டாக் வில் கண்டெயின். அவுட்புட் வந்து அவங்க பிரிண்ட் பண்ண சொன்னது மட்டும்தான் நீங்க அவுட்புட்ல போடணும். இப்போ நம்ம வேணா ஒரு வேல்யூ அடிஷனா அதை கால் பண்ணி காமிச்சிடலாம் இல்லையா? சோ அதுக்கு வந்து இங்க நீங்க என்ன பண்ணலாம்னா, ஹவ் வில் யூ கால் திஸ் ஃபங்க்ஷன்னா, ஒரு பிளேயர் இஸ் ஈக்குவல் டு, பி இஸ் ஈக்குவல் டு, டி இஸ் ஈக்குவல் டு, நீங்க என்ன வேணா கொடுக்கலாம்.
ஒரு டிக்ஷனரியை வந்து நீங்க கொடுக்கலாம், இல்ல இங்கேயுமே வந்து நான் என்ன சொல்றேன், இவால் இன்புட் நீங்க போட்டுடலாம், டிக்ஷனரியாவே வாங்கிக்கோ, வை டு யூ பாதர், நீங்க ரன் பண்ணி காமிக்க போறது இல்ல. இவால் இன்புட் என்டர் டிக்ஷனரி, என்டர் டிக்ஷனரி ஆஃப் பிளேயர்ஸ், நீங்க டிக்ஷனரியாவே என்டர் பண்ணும், பட் லெட்ஸ் நாட் பாதர் அபவுட் இட் ரைட் நவ். பி இஸ் ஈக்குவல் டு, நீங்க இன்புட் வாங்கிக்கிறீங்க யூசர் கிட்ட இருந்து, தென் யூ ஆர் கோயிங் டு கால் புஷ் வித் பி, அவ்வளவுதான். நீங்க பின்னு பாஸ் பண்றது, நீங்க பிளேயர்னு வந்து பிளேயர்னு கொஸ்டின் போகுது, இல்ல மேம் எங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு நாங்க ஈவால் இன்புட் யூஸ் பண்ணலாம், நீங்களே ஒரு டிக்ஷனரி கொடுத்துக்கோங்க. பட் ரொம்ப பெரிய ப்ரோக்ராம்ல எழுதாதீங்க, ஒர்த் இல்ல, அவங்க கேட்கவே இல்லை, உங்களுக்கு ஃபுல் ப்ரோக்ராம் எழுதுங்கன்னு சொல்லவும் இல்ல. சோ கேட்டதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். சரியா, மூவ் பண்ற நெக்ஸ்ட். மேம் டிக்ஷனரியில எப்படி பாப் பண்றது? டிக்ஷனரியில சேம் பாப் தான் பார்க்கலாம் நம்ம, ஃபார் டெஃப் பாப் எதுவும் பாஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா வந்து டிக்ஷனரியில பாப் பண்ணல, நான் இப்போ ஸ்டாக்ல தானே பாப் பண்ண போறோம் இல்லையா? சோ வைல் ஸ்டாக் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா, வைல் ஸ்டாக் இஸ் நாட் எம்டி, அதே ப்ரோக்ராம் தான் கண்ணா. பாப் உங்களுக்கு மாறவே மாறாது, எப்பவுமே அதே ப்ராப் தான். எவ்வாறு போட்டுட்டு பிரிண்ட் வாட் எவர் எல்ஸ் பிரிண்ட் ஸ்டாக் எம்டி கேட்டாங்கன்னா பிரிண்ட் ஸ்டாக் எம்டி. சோ பாப் ஃபங்க்ஷன் வந்து லிஸ்டுக்கான பாப் ஃபங்க்ஷன். சோ நிறைய பேர் இதுவரை டவுட் கேக்குறீங்க, இதுல இதுலக்கு தப்பு பண்றீங்க, பையன் தப்பு பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இங்க வந்து வாட் பி த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் பிளாக் கேட்கறாங்க, எப்பயுமே நீங்க நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வச்சுதான் டிசிஷன். ஃபினான்ஸ் அப்பா இதுக்கு ரீசன் எழுதுங்க, நான் திருப்பி சொல்றேன், 5 மார்க் குவெஸ்டன், ஒரு ஃபுல் பேஜ் ஃபில் பண்ணுங்க, நீட்டா எழுதுங்க, 2 பேஜ் வந்தாலும் தப்பே கிடையாது. ஸோ ஃபினான்ஸ் எதுக்காக பண்றோம் அங்க, பிகாஸ் இட் ஹஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இன்னும் கூட கதை எழுதலாம் நீங்க, பிகாஸ் தென் இட் மெனி கம்ப்யூட்டர்ஸ் வில் ஹாவ் குட் ஆக்சஸ் டு ஆல் த ரிசோர்ஸஸ். ஸோ சர்வர் இங்க எதுக்கு வைக்கணும், சர்வர்ல ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கும், இன்டர்நெட் கனெக்ஷன் அங்கதான் இருக்கும், எல்லாமே அங்க இருக்கிறதுனால அங்க வச்சோம்னா நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வில் கெட் ஆல் த பெனிஃபிட்ஸ். என்ன ஸ்டோரி வேணா நீங்க எழுதலாம், பட் எஸ் அட்லீஸ்ட் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும். ட்ரா பிளாக் டு பிளாக் கேபிள் டு கனெக்ட் ஆல் த பில்டிங்ஸ் இன் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மேனர். டிஸ்டன்ஸ் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு பாருங்க, ஃபினான்ஸ்ல இருந்து ஹெச்ஆர் பிளாக்கு மீட்டிங்க்கு ரொம்ப குட்டி, நீங்க ஸ்டார் போட்டாதான் பெஸ்ட் இங்க 3 இருக்கும் போது. அதான் சொல்றேன், இல்லைன்னா ஹெச்ஆர் டு மீட்டிங் கனெக்ட் பண்ணீங்கன்னா 110 பெரு. ஏன் போட முடியாது? ஹெச்ஆர் டு மீட்டிங் போடலாம்ல, இது பண்ணாம இத போடாம. அதான் சொல்றேன், சோ நம்ம வந்து போடுறது இதுக்கு கண்டிப்பா நீங்க ஸ்டார் தான் போடணும், இதுக்கு வந்து நீங்க வேற எந்த லே அவுட் டபுள் லே அவுட் எல்லாம் கொடுத்துடாதீங்க ஆன்சர்ல, ஏன்னா இதுதான் இருக்கிறதுலயே மினிமம் கேபிள் லென்த்தும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸ்டார் ட்ரா கொஸ்டினை படிங்க, இங்க நேரம் தப்பு பண்ணீங்க, டைப் ஆஃப் நெட்வொர்க் எல்லாம் கேட்கலாம்னு பாருங்க, கேட்கல, சோ ட்ரா பிளாக் போட்டாச்சு. வாட் வில் பி த பெஸ்ட் பாசிபிள் கனெக்டிவிட்டி டு செட் அப் ஆபீசஸ், எங்க இருந்து பாருக்கு இது, ஹைதராபாத்ல இருக்கா? சரி, சாட்டலைட் லிங்க் சொல்றீங்களா? இந்த இன்ஃப்ராரெட் கண்டிப்பா முடியாது, ஈத்தர்நெட் ரொம்ப மொக்கையான ஒண்ணு. சோ பெஸ்ட் பாசிபிள் கனெக்டிவிட்டின்னு சொல்றதுனால சாட்டலைட் லிங்க் தான் இங்க நியரஸ்ட் ஆப்ஷன். ஸ்விட்ச் மோடம் கேட்வே இன் ஈச் ஆஃப் த பில்டிங்ஸ் மட்டும் தான் கேட்கறாங்க. ஸோ ஸ்விட்ச் இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு, எவ்ரி ஸ்விட்ச் வில் எல்லா இடத்துலையும் இப்படி ஸ்விட்ச் போட்டா போதும். ஸோ ஸ்விட்ச் ஆஃப் த டிவைசஸ் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ ஸ்விட்ச் சூஸ் பண்ணுங்க. கம்பெனிஸ் பிளான் கனெக்ட் இஸ் ஆஃபீஸஸ் இன் ஹைதராபாத் விச் இஸ் லெஸ் தென் 1 கிலோமீட்டர். ட்ரிக்கி, பட் ஆஃபீஸ் இன் ஹைதராபாத்னு கொடுத்துருக்காங்க, அவங்க இந்த இதை பத்தி பேசல, மேன் சொல்ல முடியுமான்னு தெரியல இதுக்கு, பட் லெஸ் தேன் 1 கிலோமீட்டர்னு கொடுத்தா நம்ம வி கேன் சே லேண்ட் கம்ஃபர்டபிளி, ஏன்னா நம்ம ஒரு பில்டிங் குள்ள ஒரு அபார்ட்மெண்ட் குள்ள எடுத்துப்போம், பட் லெஸ் தேன் 5 இந்தியா கொடுத்துருக்காங்க ஒரு கொஸ்டின்ல. ஸோ ஹைதராபாத்னு கொடுத்தா இட் இஸ் த சேம் சிட்டி, அப்போ ஒரே சிட்டியில மோர் தேன் 1 கிலோமீட்டர் பட் லெஸ் தேன் 10 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா வி வில் டெஃபினெட்லி கோ வித் மேன் தான், MAN தான், பட் இந்த கொஸ்டினுக்கு ஐ திங்க் லேண்ட் இஸ் பெட்டர் ஆன்சர். டிஃபரன்ஷியல் பிட்வீன் டம்ப் அண்ட் லோட் ஃபங்க்ஷன் நல்லா தெரியும் உங்களுக்கு, அழகா எழுதுங்க. டம்ப் இஸ் யூஸ் டு ரைட் இன் டு பைனரி ஃபைல், வெராஸ் லோட் இஸ் யூஸ் டு ரீட் ரீட் ஃப்ரம் அ பைனரி ஃபைல். சின்டாக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க, இது 1 மார்க்கு தான் கேட்டிருக்காங்க, ஸோ ஈஸியா எழுதிடுவீங்க. 4 மார்க் கொஸ்டின்ல பாருங்க, ஈஸியான ப்ரோக்ராம், சர்ச் த டீடைல்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயிஸ் ஹூ சாலரி இஸ் கிரேட்டர் தேன் 5000. குயிக்கா நீ சொல்றியா எனக்கு, ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பிக் எல்லாம், ஒரே நிமிஷம் இருங்கப்பா. ஸோ இம்போர்ட் பிக்கில் ஃபங்க்ஷனாக கேட்டிருக்காங்களா, ரைட் அ பைத்தன் ஃபங்க்ஷன் தான், பட் ஃபங்க்ஷன் கேட்டுனா பேர் கொடுக்கல, ஸோ நீங்களே எழுதிக்கோங்க. ஸோ டெஃப் சர்ச் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன், ஆனால் மற்றவங்களை ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க அதோட, ஏன்னா ஈஸி ப்ரோக்ராம் தான் இது, m.dat
ரீட் பைனரி மோட் சர்ச்சுக்கு ரீடே போதும். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா நம்ம சொல்லியிருக்கோம் இங்க, ஆனா நான் வைல் ட்ரூ மெத்தட்ல தான் உங்க ஆன்சர் கீ இருக்கு, அது இல்லாம போட்டாலும் ப்ரோக்ராம் ஒர்க் ஆக நம்ம பண்ணிருக்கோம். பட் எஸ் வி வில் டூ த வைல் ட்ரூ மெத்தட். ஸோ வைல் ட்ரூ போட்டுட்டு ட்ரை ட்ரைக்குள்ள எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிக்கிள் டாட் லோட் ஆஃப் எஃப். இது வரைக்கும் நம்ம வந்து அப்படியே பை ஹார்ட்டா எழுதிடலாம், எழுதிட்டோம். இப்போ லோட் பண்ணதுக்கு அப்புறம் இஃப் அநியாயத்து குட்டி எழுதுனீங்கன்னா நேம் டெசிக்னேஷன் சேலரி சரியா கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணிட்டு. ஸோ இந்த இஃப் லெவல் முடிஞ்சிச்சு, வயல் இருந்து எக்ஸப்ட் ட்ரை லெவல்ல வந்துட்டு எக்ஸப்ட் இஓஎஃப் எரர் பிரேக் பண்ணிக்கிறோம். இங்கே தான் பிரேக் ஆகி வெளியே போகிறதுக்கான ஒரே சான்ஸ் நமக்கு. வெளியில வந்து வயல் ட்ரூ லெவலுக்கு வந்துட்டு எஃப் டாட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு அப்புறமா ஃபார் லூப் வச்சது பண்ணலாம். ஆ பண்ணலாம் ஹர்ஷத், பட் என்னன்னா நம்ம இதே ஆன்சர் கீ தான் வந்து போர்டு எக்ஸாம்ல திருப்பி திருப்பி கொடுத்துருக்காங்க, அதனால நான் வந்து அப்படி போட்டிருக்கேன். உனக்கு நீங்க சொல்ற மாதிரி பிக்கிள் டாட் லோடு போட்டுட்டு எக்ஸப்ட் இ ஆஃப் எரர் பிரேக் பண்ணிட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்க அப்பெண்ட் பண்ணிக்கணும் அப்பனா இல்லையா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிக்கிள் டாட் லோடு ஒரு ஒரு ரெக்கார்டை கொடுக்கும், அதை நீங்க போய் இன்னொரு லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி ஃபுல்லா ஒரு லிஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபார் லூப்ல ஒவ்வொன்னா எடுத்து நீங்க ஒர்க் பண்ணணும். போத் ஆர் கரெக்ட், தப்பு போட மாட்டாங்க. பட் இதுதான் போர்டு எக்ஸாமோட ஆன்சர் கீல இருக்கு. மேம் ட்ரையும் வைல் ட்ரூவும் மாத்தி போட்டாலும் இது இல்லையா? ஒன்னும் ப்ராப்ளம் வராதுப்பா, கரெக்டா ஒர்க் ஆகும். ட்ரையும் வைல் ட்ரூவும் மாத்தி போடணும், ஏன்னா பக்கத்து பக்கத்து ஸ்டேட்மெண்ட் தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து ஜஸ்ட் சர்ச் கால் பண்ணிருங்க, அவ்வளவுதான். சர்ச் ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சா ஒரு சாம்பிள் இந்த கொஸ்டனுக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம், 4 மார்க் கொஸ்டின். ஸோ சாம்பிள் இன்புட் ஃபைல்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா எக்ஸாம்பிள் இங்க போடுங்க. ஸோ 111 இருக்கு, சாரி நேம் ஃபர்ஸ்ட் ஒரு ஏதோ ஒரு அழகா ஒரு பைனரி ஃபார்மட்ல இருக்கு. அது இருக்கட்டும், நம்ம சொல்லலாம் ஜென்ரலா இந்த இந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் தி ஃபைல் இட்ஸ் அஸ்யூம் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் தி ஃபைல் இஸ் திஸ் அப்படினு சொல்லலாம். பைனரி ஃபார்மட் இருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. சோ வந்து நேம் டெசிக்னேஷன் ஒரு மேனேஜர் ஒரு டீசன்ட்டா எழுதுங்க. சரியா நீங்க எழுதுறீங்க, நிறைய டைம் இருக்குன்னு வெட்டியா இருக்கு நீங்க எழுதுறீங்க, அதனால கொஞ்சம் டீசன்ட்டா எழுதுங்க. ரொம்ப மொக்கையா இருக்கும் எழுதாதீங்க. நீங்க எழுதிட்டு சாம்பிள் அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்னா அந்த ரெக்கார்ட்ல யாராவது 5000க்கு மேல ரெண்டு பேரை போட்டுக்கோங்க. இங்க 50,000 போட்டிருக்கேன், ஒருத்தர் 1000 போட்டுக்கிறேன். ஸோ அந்த 50,000 இருக்கவங்களை மட்டும் டிஸ்பிளே பண்ணி காமிங்க சாம்பிள். என்ன பண்ணா யூ வில் நாட் லூஸ் மார்க்ஸ். எஸ் தன்மை, யூ வில் நாட் லூஸ் மார்க்ஸ் அட் ஆல். இட் இஸ் ஒன்லி டு கிவ் அ லிட்டில் நைஸ் ஃபீலிங் தட் யூ அண்டர்ஸ்டுட் த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி. ஒரு 4 மார்க் கொஸ்டின் ஒரு பிக் கொஸ்டின் நம்ம எழுதுறோங்கிறதுனால ஒரு ஜஸ்ட் நீங்க எழுதுற ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க காமிச்சிட்டீங்கன்னா தே வில் நோ தட் யூ அண்டர்ஸ்டுட் த ப்ரோக்ராம் தரவுலி. சும்மா நீங்க பை ஹார்ட் பண்ணி எழுதுறேன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் எப்போ பண்ணலாம், பேப்பர் ஈஸியா இருந்துச்சுன்னா கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருந்துச்சுன்னா நீங்களே யோசிச்சு யோசிச்சு அடிச்சு அடிச்சு போடுற மாதிரி கொஸ்டின் ஆனால் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதனால எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எதுவுமே வராதுனா எழுதுனா மார்க் குறைக்கவும் மாட்டாங்க. சரியா தே வில் ஜஸ்ட் அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட். அவ்வளவுதான், இது நாங்கள் மேண்டேட்டரி பண்றோம். இது மேண்டேட்டரி ஃபார் ஐசிஎஸ்சி என்றால் ஐசிஎஸ்சி ஐஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதும் போது அவங்களுக்கு 10 மார்க் ப்ரோக்ராம்ஸ் அவங்களுக்கு. ஸோ கம்பல்சரியா அவங்க இதெல்லாம் எழுதிதான் ஆகணும், எல்லாம் மார்க்கே வராது. எங்களுக்குமே நம்ம காலேஜ்லாம் இருக்கும்போது கண்டிப்பா எழுதணும். சாம்பிள் இன்புட் அவுட்புட் இல்லாமல் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. நாங்க சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தோம் போன இது வரைக்கும். இப்பதான் கொஞ்சம் எல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிட்டீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ். சோ யூ ஆர் நாட் ரைட்டிங் தட். ஓகே நெக்ஸ்ட் பெருசா கேட்போம். நம்மளுடைய லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் 5 மார்க் எதுவும் ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கா, ஃபாஸ்டா முடிச்சிடலாம், பரவாயில்ல, நாட் பேட். ரைட் ஷார்ட் நோட் ஆன் கன்ஸ்டன்ஸ். நான் சும்மா இங்க போட்டிருக்கேன், இது 1 மார்க் கொஸ்டின் ஆர் 2 மார்க் கொஸ்டினா இருக்கும். நமக்கு வந்து 5 மார்க்ங்கிறதுனால இப்போதைக்கு 1 மார்க் தான் கேட்கறாங்க. சோ அந்த பேட்டர்ன்ல போனோம்னா இந்த இந்த எக்ஸாம்ல வந்து 2 and 3 நான் போட்டிருக்கேன். இட் இஸ் கோயிங் டு பி ஒரு 2 மார்க் கொஸ்டின். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் ரூல்ஸ் என்ஃபோர்ஸ்ட் ஆன் ரூல்ஸ் ஆன் தி காலம்ஸ் ஆர் ரூல்ஸ் ஆன் தி வேல்யூஸ் இப்படி வேணா நீங்க சொல்லலாம். டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் நமக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சதை எப்பயுமே எழுதுங்க. பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின், நல் கன்ஸ்ட்ரெயின், யூனிக் கன்ஸ்ட்ரெயின், உங்களுக்கு தெரிஞ்ச கன்ஸ்ட்ரெயின், உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொன்னு ஃபாரின் கீ உங்களுக்கு தெரியும் இல்லையா. ரெஃபரன்சஸ்னு சொல்லுவோம், ஃபாரின் கீ டிஃபால்ட் இஸ் எ கன்ஸ்ட்ரெயின்ட் ஆர் ஆமா டிஃபால்ட் இஸ் எ கன்ஸ்ட்ரெயின்ட், செக் இஸ் ஆல்சோ எ கன்ஸ்ட்ரெயின்ட். இது ரெண்டு எல்லாமே உங்க புக்ல இருக்கு, இது சிலபஸ்லயும் நமக்கு இருக்கு. என்னென்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க அவ்வளவுதான். இது யூஸ் பண்றதா நம்ம எழுத மாட்டோம். டிஃபால்ட்னு நம்மளே ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கறது,
செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வேல்யூஸ் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் 0 to 100 தான் இருக்க முடியும்னு சொல்றது. இது எல்லாமே கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான், பட் இவங்க இப்படி ஸ்பெசிஃபிக்கா கேட்க மாட்டாங்க. தே வில் ஆஸ்க் யூ டு கிவ் எனி ஃபியூ கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான். ஸோ எனி ஃபியூ நீங்க நேம் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஈஸியான பைத்தன் ஸ்பெஷல். ரெண்டே மாடல் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஒன்னு வந்து இன்சர்ட் அப்டேட் டெலீட்கான எக்ஸிக்யூட் குவெரி மாடல், இன்னொன்னு ஃபெட்ச் ஆல் பண்ற மாடல். ரெண்டு மாடல் ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிப்போம். இதுல ஸோ எம்எஸ்னு கொடுத்துருக்காங்க, இதான் நம்மளுடைய வேலை. இம்போர்ட் மை சீக்வல் டாட் கனெக்டர் அஸ் எம்எஸ் கனெக்ஷன் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ் டாட் கனெக்ட் கரெக்டா கொடுத்துருக்காங்க. மை கர்சர் இஸ் ஈக்குவல் டு, எப்பயுமே கர்சர் இஸ் ஈக்குவல் டு என்ன, கான் ஒன் டாட் கனெக்ட். இது நமக்கு மாறவே மாறாது. கான் ஒன் டாட் கர்சர். ஓகே, ஸோ டீடைல்ஸ் ஆஃப் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர்னு போட்டுட்டு ஸ்டேட்மெண்ட் டூ என்ன பண்ண சொல்றாங்க, டு எக்ஸிக்யூட் த குவெரி தட் எக்ஸ்ட்ராக்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆல். சூப்பர், செலக்ட். மை கர்சர் டாட், நம்ம யூஸ்வலா கமாண்ட் ஒரு லைன் எழுதுவோம், பா இப்ப டைரக்டா இங்கேயே எழுதணும். அவங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ராக்ட்னா செலக்ட், செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்துருக்காங்களா, ஹாஸ்பிட்டல் டேபிள் நேம் தான் நினைக்கிறேங்க, டேபிள் ஓ டேட்டாபேஸ் நேம் ஹாஸ்பிட்டலா. போட்டாச்சுங்க. ஃபார் ஐஎன் கண்டென்ட் பிரிண்ட் டைப் அவ்வளோதான். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது, இந்த மாதிரியே கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ப்ரோக்ராம் பேசிக் தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை போட்டுடலாம். ஆர் சாய்ஸ் இருக்கு, நான் கொடுத்து கேட்டிருக்கேன். ஒருவேளை அப்படி கேட்கலன்னா எப்படி கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ டிஃபைன் த டேர்ம் டொமைன், உங்களுக்கு நல்லா தெரியும் இது, ஏற்கனவே நமக்கு இருக்கிற க்வெஸ்சன் தான். டொமைன் வந்து ஆல் பாசிபிள் வேல்யூஸ்பா, டொமைன் வந்து பூல் ஆஃப் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட சேம் இங்கிலீஷ் இது மேக்ஸ் மீனிங் தான் இங்கேயும். இட்ஸ் அ பூல் ஆஃப் வேல்யூஸ், நம்ம எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம், ஜெண்டர் கேன் டேக் வேல்யூஸ் எம் எஃப், நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ்ல. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிவ் ஒன் எக்ஸாம்பிள் டு சப்போர்ட் யுவர் ஆன்சர், நல்லா கொடுத்துருங்க, நீட்டாக எழுதுங்க. ஒன் மார்க்னால ஒரு 4 லைன் வர மாதிரி எழுதுங்க. சரி, இப்போ வந்து ப்ரோக்ராம் எழுத சொல்றாங்க. ஸோ ப்ரோக்ராம் 4 மார்க்ஸ் எழுத சொன்னா எப்படி எழுத போறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் படிப்போம். இன்சர்ட் கொடுத்துருக்காங்களாப்பா, இன்சர்ட் தானே. ஓகே, ஸோ இது வேற யாரா ட்ரை பண்றேன், ரஞ்சன் வேற யாரையா கேட்போம். ஹரீஷ் சொல்றியா, சித்தி விநாயக் ஹரிசரா சொல்றீங்களா? நீங்க தான் என்ன பேசவே இல்லை. import mysql dot connector connector as ஏதோ ஒன்று போட்டுப்போமா, yes னு போட்டுக்கிறேன். is equal to s dot on is equal to s dot connect post equal to post equal to அவங்க கொடுக்காதனால local host கொடுத்துருக்காங்க. local host single quotes ல போடணும்னு சொல்லியிருக்கேன். எல்லாம் keyword arguments. user name equal to பாஸ்வேர்டு டபிள்யூடினு போட்டால் போதும். ஆமாம், இல்லை பாஸ்வேர்டு அந்த கீவேர்டு இங்க, ஆனால் பாஸ்வேர்டும் ஒர்க் ஆகுதுப்பா செக் பண்ணிட்டோம். நம்போ டேட்டா பேஸ் நேம் கொடுத்துருக்காங்களா, ஸ்கூல் அதையும் இங்கேயும் எழுதிடுவோம். போடணும், ஒன்று கமாண்ட் போட்டு எக்ஸிக்யூட் வேற பண்ணணும் அதை. ஸோ இங்கேயே போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிச்சு. கான் ஈக்குவல் டு கர்சர் இஸ் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர். இப்போ நம்மளே எழுதும் ஜாலியாக, கமாண்ட் நம்மளே போட்டுப்போம். ஸோ கமாண்ட் ஈக்குவல் டு இன்சர்ட் இன்டூ ஒன். இப்போ வந்து ஹேஸ் டு பி அக்செப்டட் ஃப்ரம் த யூசர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் வாங்கிடுவோம் யூசர் கிட்ட இருந்து. ஸோ நம்ம ஏபிசிடி நம்ம மாடல் தான். ஸோ ஏபிசி மூணு வேல்யூ வாங்க போறோம். ஃபர்ஸ்ட் நேம் 4 வாங்கணுமா, டி ஏ இஸ் ஈக்குவல் டு இன் போட்டுட்டு இன்ட் இன்புட், இது இன்புட், டேட் ஆஃப் பர்த்தும் இன்புட் ஸ்ட்ரிங்காக வாங்கிக்கிறீங்க. ஃபீயை வந்து ஃப்ளோட் இன்புட்டாக வாங்கிக்கோங்க. 4 வேல்யூ வாங்கிட்டு நீங்கள் வந்து இப்போ கமாண்டை கிரியேட் பண்ணுவோம். கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்சர்ட் இன்டு டேபிள் ஸ்டூடெண்ட் தானே, ஓகே இன்டு ஸ்டூடெண்ட் ப்ராக்கெட் போட்டு இது வரேன். யார் எனக்கு சொல்றீங்க இதுக்கு? ஃபர்ஸ்ட் இன்டீஜர் விரும் ப்ராக்கெட் ஸ்பேஸ் விடாதீங்க கமா. நெக்ஸ்ட்டுக்கு வந்து சிங்கிள் கோட்ஸ், டேட்டுக்கும் சிங்கிள் கோட்ஸ், ஃப்ளோட்டுக்கு விரும்பம், அவ்வளோதானேப்பா. போட்டுட்டு இங்க வந்து கோட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு டாட் வச்சுட்டு ஃபார்மேட் ஏபிசிடி.
ஈஸி டு ரிமெம்பர், அழகா நீங்க எழுதிடலாம் அந்த க்வெரிய. நெக்ஸ்ட் வந்து கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டா, கர்சர் டாட் எக்ஸிக்யூட். சி நீங்க இதை ஐடியலா பண்ணணும்னா இந்த கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டை மட்டும் ட்ரை கேட்ச் குள்ளதான் போடணும். பட் உங்க எந்த போர்டு எக்ஸாம் மார்க்கிங் ஸ்கீம்லயும் அதை அவங்க கொடுக்கல. ஸோ நம்மளும் அதை பண்ண வேண்டாம், லாஸ்ட் மினிட்ல நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சில புக்ஸ்ல தான் போட்டிருக்காங்க, ஸோ ட்ரை கேட்ச் குள்ள கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டை பண்ண சொல்றாங்க. பட் இட் இஸ் ஸ்டில் ஃபைன், 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் நம்ம இதுக்கு மேல ப்ரோக்ராம் எழுத வேண்டாம். ஸோ வி கேன் ஜஸ்ட் டூ திஸ். என்னப்பா கான் டாட் கமிட் பண்ணணும் இங்க, எனக்கு இங்க இடம் இல்லை, இந்த பக்கம் எழுதுறேன். கனெக்ஷன் டாட் கமிட் போட்டுக்கிறேன், connection dot close. The cursor dot commit ta connection dot commit amana doubt appo varumbodhu paathukonga. Epovume connection da kadasi two lines vandu connection vechi da irukum. Cursor dot execute da oru vela mudinju pochu. So this will fetch you your 4 marks for this question. Yes, doubt illa, move pannitama next ku. Format ungalku poda vendam appdi sonna neenga idha irundha percentage potukalam. So inga vandu percentage d, percentages, percentages, percentages potuttu ezhudalam. ஒர்க் ஆக மாட்டேங்குது ரொம்ப. ஸோ எல்லாமே பர்சன்டேஜ் எஸ்ஸா போட்டுட்டு ஏபிசிடின்னு போட்டால் தான் ஒர்க் ஆகுது. பட் நெவர்தலஸ் பர்சன்டேஜ் வச்சு கேட்டாலும் அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இங்கே எங்கெல்லாம் அந்த ப்ராக்கெட் இருக்கோ அங்கே பர்சன்டேஜஸ் போடணும், அப்போ டப்பிள் வச்சுலாம் போடணும். ஸோ ஒரு ஃபார்மேட் படிச்சீங்கன்னா நம்ம ரெண்டு மாடலும் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு ஃபார்மேட் படிச்சுக்கோங்க, இதுதான் லேட்டஸ்ட். ஸோ வி வில் ஸ்டடி திஸ் இட் செல்ஃப். ஆனா ஸ்டாக் கொடுத்துட்டாங்கன்னா ரித்விகா, நீ வந்து அந்த பிளேயர் க்வெஸ்சன்ல நீ ஸ்டாக் ஈக்குவல் டு எம்டி டிக்ளேர் பண்ண மாட்டேன், நீயா அந்த ஸ்டாக்கை வந்து எடுத்துட்டு பண்ணுவ. அந்த அதான் மீனிங் அதுக்கு. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாதுப்பா. நம்ம கிவிங் யூ த ஸ்டாக் ஆல்ரெடி, அந்த எப்படி கேட்கறாங்களோ அப்படி ஆர்குமெண்ட் எழுதிருங்க அந்த க்வெஸ்சனுக்கு. சரியா? ஸோ லாஸ்ட் 2 questions. கமான் கமான். சஹானா இஸ் கிரியேட்டிங் எ டேபிள். 1 2 3 4 5 6 7 7 ஆட கண்ணா. ஹெட்டிங் கவுண்ட் பண்ணாதீங்க சரியா? விச் கீ டு யூ ஐடென்டிஃபை ஆஸ் அ பிரைமரி கீ? ரீசன் கேட்கலனா டீம் ஐடி எழுதி அண்டர்லைன் மட்டும் பண்ணிட்டு கீழே வேணா கதை எழுதிக்கோங்க. பிகாஸ் இட் ஹாஸ் இட் இட் இஸ் வி ஆர் ஏபிள் டு யூனிக்லி ஐடென்டிஃபை ரோன்னு வேணா கீழே எழுதுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, ஏன்னா விச் வைக்கெல்லாம் வந்து நம்ம ரீசன் எழுதணுமா இல்லையா டவுட் வரும். ஆன்சரை அண்டர்லைன் பண்ணிருங்க, ஏன்னா அவங்களுக்கு தே வாண்ட் டு சி திஸ். டெல் தெம் வாட் தே வாண்ட் டு சி, ஷோ தம் ஒன்லி தட். Then if you want, you can write as it uniquely identifies. எழுதிக்கோங்க வேணா. சரி, ரைட் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு ஆட் அ காலம். ஆட் அ காலம். எஸ் நிரஞ்சன், தப்பா நம்ம சொல்லி பார்க்கலாம். ஒண்ணு சொன்னா இட் மைட் பி த பிரைமரி கீ ஆஃப் சம் அதர் டேபிள். ஸோ இந்த டேபிள்ல வாட் யூ திங்க் குட் பி த ஃபாரின் கீனு கேட்கலாம். சில டேபிள் அப்படி கொடுத்துட்டு ஒண்ணுமே இருக்காது, தெர் இஸ் நோ ஃபாரின் கீ, அப்படி கூட ஒரு சாம்பிள் பேப்பர்ல இருக்கு. இந்த டேபிள்ல ஃபாரின் கீ இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு ஆக்சுவலா பார்த்தா தெரியாது இல்லையா, நமக்கு அது இன்னொரு டேபிள் கொடுக்காம தெரியாது. பட் யூ கேன் மேக் அ வெரி குட் கெஸ் தட் திஸ் இஸ் ஆல்சோ அன் ஐடி, பட் இட் ஹாஸ் நாட் யூனிக் வேல்யூஸ் ஹியர், விச் மீன்ஸ் இட் குட் பி அ ஃபாரின் கீ ஃபார் திஸ் டேபிள். சரியா? ஓகே, ஸோ கமிங் பேக் ஹியர், ஆட் அ காலம்க்கு ஆல்டர். ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் தான். ஸோ ஆல்டர் டேபிள் கண்டிப்பாக வரணும். டேபிள் நேம் வந்து ஃபுட்பால் தான் இங்கே. ஆடு காலம் போடணும்னு இல்லை. ஸோ டீம் கலர் அவங்களே டைப்பு கொடுத்துருக்காங்க. 10 கேரக்டர்ஸ்க்கு நீங்கள் வேர் கேர் ஆஃப் 10 போட்டுக்கலாம், அவ்வளோதான். செமிகாலன் போடணுங்கிற அவசியம் இல்லை, பட் போட்டாலும் தப்பு இல்லை. எஸ் ஆல் ஆஃப் யூ டு டெலீட் டப்பிள். டப்பிள்னு சொன்னால் ரோ, அப்ப டெலீட் கமாண்ட் தான். ரோ பத்தி பேசினாங்கனாவே வந்து we are going to talk about dml தான். சோ டெலீட்க்கு ஸ்டார் போட தேவ இல்ல, டெலீட் ஃப்ரம் போட்டா போதும், தப்பு இல்ல. இதுவே வர்க் ஆகும். டெலீட் ஃப்ரம் ஃபுட்பால் வேர் ஹெட்டிங்ஸ் பாத்துக்கோங்க, ஸ்பெல்லிங்ஸ் பாத்துக்கோங்க, தே வில் இக்னோர் ஆல் தட். பட் நீங்க வந்து பெஸ்ட்டா ப்ரெசென்ட் பண்ணிருங்க சரியா? பிரைஸ்க்கு என்ன இருக்கோ அதே பிரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் சாய்ஸ் டு இன்க்ரீஸ் த பிரைஸ் ஆஃப் அப்டேட் ஃபுட்பால் செட், பிரைஸை மாத்துறாங்க.
price is equal to 15,000. Add லாம் பண்ணல, மாத்த தான் மாத்துறாங்க. Where of Blackpool team னு கொடுத்திருக்கு. Price plus 15,000 இல்ல. Increase the price ஆ? Okay, correct. Increase the price by இல்லடா கண்ணா, இன்க்ரீஸ் த பிரைஸ் தானே. ஸோ அது வந்து அவங்க பைன்னு சொல்லலைல்ல, இன்க்ரீஸ் பை 10%ன்னு சொல்லல. எனக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து 12,000 இருக்கிறது 15 மாத்தலாம்ப்பா, அவ்வளோ ஜாஸ்தி கொடுப்பாங்களா என்ன, அவ்வளோலாம் அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஈவன் பை காமன்ஸ் ஐ திங்க் இட் வில் பி ஜஸ்ட் செட்டு தான். வேற க்வெஸ்சனை க்ளீனாக கொடுப்பாங்கப்பா, இது சாம்பிள் பேப்பர் தானே. ஸோ ஏதாவது ஒரு குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் இருக்கும் இந்த இங்கிலீஷ் இதில். இன்க்ரீஸ் த பிரைஸ் ஆஃப் பிளாக்பூல் டீம் டு 15,000 அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, அப்டேட்ன்ற வேர்ட் அங்கே யூஸ் பண்ணால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ வேர் டீம் நேம் இன்சர்ட் அனதர் ரெக்கார்ட். நாலு வேல்யூ இருக்குது, பிரச்சனை இல்லை. இது கேட்டா என்ன பண்ணுவாங்க, மூணு வேல்யூ மட்டும் கொடுத்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இன்சர்ட் இன்டூ போட்டு அந்த மூணு காலம் மட்டும் போடணும். இப்ப நமக்கு அது பிரச்சனையே இல்லை. ஸோ டைரக்டா யூ கேன் ரைட். ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிள் பேரு ஃபுட்பால் வேல்யூஸ், அந்த வேல்யூஸ கோட்ஸ்ல போட வேண்டியதை கோட்ஸ்ல எழுதுங்க, அவ்வளவுதான். 25,000 மட்டும் கோட்ல வராது. சரியாடா, ஐ திங்க் திஸ் இஸ் a pretty straight forward case study question. லாஸ்ட் question நமக்கு CSV file நான் ப்ரோக்ராமா கேட்டிருக்கேன், இங்க fill in the blanks உங்களுக்கு நான் கொடுக்கல. ஸோ இங்க question ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க, then you tell me the program. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் நிரஞ்சன். நானே ஒன்று question படிக்கல, புது question எனக்குமே. ஓகே, நான் ஃபைல் ஸோ ஒரு ஃபைல் இருக்கு, அங்கே ஒரு எம்டி ஸ்ட்ரிங் விட்டுருக்காங்க, டோட்டலுக்கு பதிலாக எம்டியா இருக்குது. அதை கேல்குலேட் பண்ணிட்டு கொண்டு போய் போடுறாங்க. அதை போட்டுருவோமா இது மட்டும், சாரி ஒரு 5-10 minutes தான் ஆகும், போட்டுடலாம் அந்த ப்ரோக்ராம் மட்டும் போட்டதே கிடையாது இது வரைக்கும். நீ சொல்றத அப்படியே டைப் பண்ண போறேன், சரியா? ஆமா, ஃபங்க்ஷன் வேணுமா என்ன கொடுத்துருக்காங்களா ஃபங்க்ஷன் போட சொல்லி? அப்புறம் வந்து நியூ லைன் ஈக்குவல் டு மாம் ரிசல்ட் டாட் csv ரீட் பண்ண பண்ணு. ஃபர்ஸ்ட் கிரியேட் ஓகே ரிசல்ட் டாட் csv ரீட் பண்ணனும் அப்படினு சொல்றாங்க. அப்புறம் அது ஏற்கனவே இருக்கிற ஃபைல் எடுத்துப்போமா? ஆமா, டிஃபைன் ஃபங்ஷன் கிரியேட் பண்ண, கிரியேட் தி ரிசல்ட் csv. ஆமா, ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண சொல்லிருக்காங்க பார்ப்பா. அண்ணா ரிசல்ட் ஓகே ஓகே மேம், கிரியேட் பண்ண சொல்லிருக்காங்க பா. நியூ லைன் ஈக்குவல் டு ஸ்பேஸ் தானமா போட்டாச்சு. எனக்கு இப்போ இது பெருசாக்குன்னா இங்கே வராதே. சரி, ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு எப்படியும் தேவையில்ல. ஆ, ஆ, இப்போ வந்து ஓபன் பண்ணிட்டு இது csv.writer of f l equal to empty list. L equal to empty list. Header is equal to. Header கொடுக்கலையா அவங்க? நான் ரோல் நம்பர் நேம் சப் 1 சப் 2 சப் 3 ஆர்டர் கொடுத்தேன். அந்த ஆர்டர் தான் கொடுத்திருக்காங்க. அந்த ஃபைலோட கண்டென்ட் இது கொடுத்திருக்காங்களா? The contents of final.tcsv should be okay. சரி, பியூட்டிஃபை க்கு போட்டுருவோம் இதையுமே. சோ ரோல் நம்பர் நேம் சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 subject 3 total. நாளை கூட ஈஸியா கேட்டாங்கன்னா கடுப்பாயிருவேன். சரி, ஓகே, while true. மேம் நியூ லைன் ஈக்குவல் டு எம்டி ஸ்பேஸ் மட்டும்
ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட் லைன் வந்து வேண்டாங்கிறதுக்காகப்பா, தானாவே ஒரு லைனை கிரியேட் பண்ணும். எப்பயுமே ரைட் பண்ணும்போது நியூ லைன் போடணும்ப்பா. நம்ம அப்படியே போட்டுடலாமா? வாங்கணும் மாதிரி செட் இருந்து ஏ இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா ஸ்ட்ரிங்கா இருக்கு இல்லையா, எல்லாமே ஸ்ட்ரிங்கா தான் இருக்கீங்க உங்களுக்கு. இல்லப்பா போர்டு போர்ட் கொஸ்டின் கிடையாது. இன்ட்டு இப்போ மேக்ஸ் சேலரி கேட்டாங்கல்லம்மா, ஸோ அதுக்கு தான் நான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த அடிஷ்னல் ப்ராக்டிஸ் பேப்பர்ல மேக்ஸ் சேலரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இன்னொருல வந்து ஆவரேஜ் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ ஐம் திங்கிங் மேபி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு எழுத தெரியணும் அவ்வளவுதான். மற்றபடி யூஸ்வலா கிரியேட் உங்களுக்கு பண்ண தெரியும், டைரக்டா நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க, அதுல எதுவும் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. இன்ட் இன்புட் என்டர் ரோல் நம்பராப்பா, பட் அவங்க ஸ்ட்ரிங்கா அங்க போட்டிருக்காங்க. ஸோ ஐம் நாட் ஷுர் எனிவே பி இஸ் ஈக்குவல் அவங்க ஸ்ட்ரிங்கா தானே எழுதிருக்காங்க பர் கொஸ்டின் இல்லைங்க. ஆனா எல்லாமே ஸ்ட்ரிங்கா எழுதிருக்காங்களே, அப்பனா வந்து எல்லா நம்ம எல்லாத்தையுமே அப்ப வாங்க முடியாது அந்த மாதிரி. சோ வி வில் டு இட் இன் தி யூஷுவல் வே. இன்புட் நேம் வாங்குறோம், என்டர் நேம். இவர் இன்புட் போட்டுக்கலாம். ஓகே இந்த இன்புட் லிஸ்ட் வாங்கலாம் பார்த்தேன். இன்டர் சப்ஜெக்ட் 1 மார்க்ஸ். ஓகே சப் 2 மார்க்ஸ் சப் 3 மார்க்ஸ் ஒரு காப்பி பண்ணி பாருங்க. ஓகே வாங்கும் போது டோட்டல் வாங்க மாட்டோம், சப் 2 சப் 3 ஆகும். சப் 2 சப் 3 கேட்கும் போது டோட்டல் வாங்க மாட்டோம், பட் அந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வரும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது பார்ப்போம், அங்க எம்டியா அப்பெண்ட் பண்ணணும் சொல்றியா. F is equal to okay REC is equal to correct appa இப்போ வந்து L dot append நம்ம இந்த மெத்தட தான் இப்ப ரீசெண்டா கேக்குறாங்கன்னு இதை போட்டுட்டு இருக்கோம் பாக்கணும். நம்ம யூஸ்வலா நம்ம அந்த வைல் ட்ரூ போட்டு போட மாட்டோம் இல்லையா, நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன். பட் இது என்னன்னா இப்ப கேக்குற கொஸ்டின்ஸ்ல வந்து they are asking you to use right rows to specifically நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ ஒண்ணும் பெருசா பண்ணலப்பா, ஒரு ஹெட்டிங் ஒன்னு போட்டிருக்கோம், அதை அப்பெண்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த லைன் வந்து நமக்கு ஆப்ஷனல் தான், ரைட் ஹெட்டிங் அப்படின்னு வச்சிருக்கேன். சோ இது நம்ம போட்டாலும் போடாட்டியும் ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். பட் இது வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இப்ப ப்ரோக்ராம் டு யூ ஹேவ் மோர் சிஹெச் இஸ் ஈக்குவல் டு input are there more records ah if ch is equal to n na mattum break pandrom illa na program paattukku continue pannu na perusa kekkrenga na i think question paathutingala ellarum seri ipo vande idu da nammude major program ipo nam idu varichittu ipo ezhudanum ipo so f dot w dot w dot write rows f dot close so first id work aadaan paathu adathukku varuvom so call panniruvom create csv ya puli work aaguma pa id error varuma so program vandirukena pa april 1st ah இன்வாலிட் ஆர்குமெண்ட் ரைட்டிங் மோட் தான் பண்றோம் பையன் திட்டுது. ஓகேப்பா சோ இப்ப எழுதி இருக்கணும் இல்லீகல் நியூ லைன் வேல்யூவா ஏன் பத்திட்டது மறுபடியும் ஆல்ரெடி போட்டு ஸ்பேஸ் ஸ்பேஸ் தான போட்டுருக்கேன் எம்டி ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் விட்டு கூடாது நினைக்கிறேன். ஓகே பா என்டர் ரோல் நம்பர் 1 நேம் ஈஸியா கொடுத்தா ஆட் பண்ண ஈஸியா இருக்கும். ரோல் நம்பர் 2 string attribute has create acha illaya idhukku close panna thittachinga
F dot close. ஏன்பா க்ளோஸ் பண்ண விடல நம்ம? ஆமாங்க, F வந்து இதுன போடுறீங்க. வைல் லூப்ல வந்து ரெக்கார்ட்ல வந்து F வந்து சேஞ்ச். நீங்க F னு யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓ ஆமா. யா பா, தேங்க்ஸ் பா. இப்ப கிரியேட் ஆகுமா இல்லையா? அது தெரியல. கிரியேட் ஆயிருக்குமா? கிரியேட் ஆயிருக்கணும். அப்பமா ஒரு ஃபைல் இருக்கு, ஆனா அது என் பழசா புதுசான்னு தெரியல. ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு, ஆனா மோடிஃபைட் ஃபார் எடிட்டிங்னு சொல்லிடுச்சு. சரி அவ்வளவுதான். க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த நம்பர் ஒன் ஈஸி நம்பர்ஸ் கொடுப்போம் டோட்டல் பண்ண நமக்கு தெரியுற மாதிரி. ஓகே, எரர் கொடுக்கல. ஸோ ரிசல்ட்ல போயிட்டு சூப்பர் எழுதிச்சுப்பா. வாவ், வெரி பியூட்டிஃபுல். ஓகே சரி, இப்போ நம்ம வந்து வில் கம் பேக் டு அவர் செகண்ட் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஆமா, இப்போ டோட்டல் வந்து கண்ணா. எஸ் சார், கண்ணா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே தானே கண்ணா? செகண்ட் பார்ட் போலாமா? இப்போ இதுல வந்து அப்படியே போனா நம்ம கண்ணு தெரியாது. ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ தனி ப்ரோக்ராமாகவே போட்டுடலாம். ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? டெஃப் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத சொல்றாங்க, டெஃப் ஆஃப் காஃபி சிஎஸ்பி. ஆனா இது ஒன் ஆஃப் தி இந்த பேப்பர்ஸ் தான் உங்களுக்கு என்ன பண்றது, சகோதயா இது பெங்களூர் சகோதயா, இந்த கர்நாடகா சகோதயான்னு ஒவ்வொரு சகோதயா பேப்பரா, கேரளா சகோதயான் இருக்கு. ஸோ அதுல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை, கண்டிப்பா கேட்க மாட்டாங்க கண்ணா. ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்ட் கொஸ்டின் தான் என்ன பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் இட் இஸ் பெட்டர் தட் வி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு டூ தீஸ் கொஸ்டின்ஸ். பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ். நிறைய டைம் இருக்கும் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு. ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ எஃப் இஸ் ஈக்வல் டு ஓப்பன், எஸ் மா வேதிக்கா போட்டேன்டா. எஃப் இஸ் ஈக்வல் டு ஓப்பன், அதே வந்து எழுத முடியாது. இங்க நியூ லைன் எல்லாம் தேவையில்ல, படிக்க போறதுல நம்போ. பட் இருந்தாலும் இருக்கட்டும், எஃப் ஒன் வச்சுப்போமா? யூஸ்வலா போடுற மாதிரி எஃப் ஒன் வச்சுப்போம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ண போறோமா, இந்த ஃபைலை படிச்சு அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு காப்பி த சேம் இன்டூ சிஎஸ்பி ஃபைல். ஆனா ஃபைனல் ஃபீல்டா வரணும்னா அப்போ ஃபைனலா இதுவும் வரணும் அதுவும் வரணும், எல்லாத்தையுமே எழுதணும். இந்த ஃபைல்ல இருக்க டீடைல்ஸும் எழுதணும். இப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு போடுவோம்ல, எப்பயும் அதே போடுறேன் நான். ஆர் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்பி ஆஃப் ரீடர் ஆஃப் எஃப் for row in for row in each row in r, let's say our sum is equal to row of 0 1 போயிடுச்சு, roll number name 2 3 4 int of row of 2 plus அதே பண்ணுது நம்ம plus int of கொஞ்சம் வேலை கொடுப்பாங்க நினைக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் போட்டீங்கன்னா கொஞ்சம் பொழுது போகும், எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் கேட்டாங்கன்னா int of row of 4 appa row of 5 is equal to sum put row ma kondu poiittu ipa row modify pannitom ipa vandu I think f1 dot that's writer um create pannipom w is equal to csv dot writer of f1 w dot write row of row
பண்ண முடியுமா? ஆனா பாருங்க இதை ஒர்க் ஆகுமா? எனி எரர்ஸ் யாருக்கா தெரியுதா பார்த்து சொல்லுங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் திருப்பி போட்டுட்டு ரன் பண்ணுவேன். ரன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபைல ரீடிங்ல ஓப்பன் பண்ணிருக்கோம், இன்னொரு ஃபைல ரைட்டிங்ல ஓப்பன் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் கேட்க மாட்டாங்க 4 மார்க்குக்கு. பட் ஏதாவது ஒண்ணு கேட்க சான்ஸ் இருக்கு, வெறும் காப்பி மட்டும் கேட்க கூட சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓப்பன் பண்ணியாச்சு, ஒவ்வொரு ரோவா படிக்கிறோம், அது இன்டா மாத்தி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு வி ஆர் புட்டிங் இட் இன் சைட் ஹியர். எவ்ரி டைம் வந்து ரோ ஃபைவ் நமக்கு எம்டியா இருக்கிறது. இப்போ ரோ ஃபைவ்க்கு பதிலாக சம் அங்க போய் எழுதிற போது இப்போ போய் ஃபுல்லா ஃபைல்ல எழுதிட்டோம், அதுதான். ஸோ ஸ்கிப் ஹெட்டர் பண்ணணும். ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த வேலையை பண்ணணும் கண்ணா இங்க. ஸோ இஃப் கவுண்ட் ஈக்குவல் டு வந்து அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு 300 சாம்பிள் பேப்பர்ல போட்டிருந்தாங்க. ஸ்கிப் ஹெட்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். சும்மா ஒரு ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்னா முதல்ல எடுத்ததுமே பிகாஸ் வி நோ தேர் இஸ் எ ஹெட்டிங் இன் த ஃபைல், நம்ம வந்து ஸ்கிப் ஹெட்டர் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் வந்து ஃபால்ஸ்னு வச்சுப்போம். இப்போதைக்கு ஃபால்ஸ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது மட்டும் இட் வில் செக் தட் ட்ரூவா மாத்திக்குது. அப்போ அடுத்த வாட்டி உள்ள வரும்போது அது ட்ரூவா இருக்கும். ஸோ செகண்ட் டைம் தான் இட் வில் கெட் இன் சைட் திஸ் ப்ரோக்ராம் இட் செல்ஃப். ஸோ இது எல்ஸ்ல தான் நான் ஃபுல்லாவே எழுத போவேன் ப்ரோக்ராம. மேம் கேட்பாங்களா? மேம் தெரியல, சரி அதனால லாஸ்ட் கொஸ்டின் அதை வச்சிருக்கேன். மேம் அன்னைக்கு ஒரு நாள் படித்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ஸ்கிப் ஹெட்டர் ஈக்குவலி வந்து ஃபால்ஸ் மாதிரி தான் இருந்தது. என்ன வேணா நீங்க எதை வேணா வச்சுக்கலாம் கண்ணா. இங்க இங்க ஸ்கிப் ஆக்சுவலா ஹெட்டரே போடணுங்கிற அவசியம் இல்ல, ஆனா ப்ரோக்ராம்ல ஹெட்டர் கொடுத்திருந்தா போடணும். சொன்ன நிரஞ்சன் அடுத்து நல்லா இருக்கும் சார். நீங்க கவுண்ட் வச்சு ஐடியா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ரோவ ஸ்கிப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவ நீங்க செக் பண்ணீங்கன்னா எரர் அடிக்கும் நமக்கு. ஏன்னா வந்து நம்ம இன்ட் ஆஃப் ரோ ஆஃப் டூன்னு சொல்றோம், ஆனா மேல வந்து சப்ஜெக்ட் ஒன் எழுதியிருக்கோம், அதை வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ எரர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல மட்டும் தான் அந்த பிரச்சனை வரும். அதாவது சர்ச் பண்றவ கேல்குலேஷன்ஸ் பண்றதுல தான். சும்மா நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு ப்ராப்ளமே வராது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் இதுவும் உங்களுடைய ஒன் ஆஃப் தி சகோதயா பேப்பர்ஸ்ல இருக்கு. இந்த கொஸ்டின் இந்த மாதிரி ஸ்கிப் ஹெட்டர் பண்ற கொஸ்டின் இது நம்ம இந்த கொஸ்டின்லயே இருக்கு. ஒன் கவுண்ட் ஒன்று போட்டோம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அடிஷனல் ப்ராக்டிஸ் பேப்பர்ல சாம்பிள் பேப்பர்லயே இருக்கு இந்த கொஸ்டின். ஒன் கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஆட் பண்ணுவோம் நம்ம. அப்ப நம்ம போய் பார்க்கும்போது ஸ்கிப் ஹெட்டர் பண்ண வேண்டியது இருக்கும் அங்க. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து அவ்வளவுதானா, ஏதாவது பாக்கி இருக்கா? எழுதி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிருவோமா ரெண்டு ஃபைலையும். எஃப் டாட் க்ளோஸ். யாரும் எரர் சொல்ல இறந்தீங்கன்னா மிஸ்டேக் கண்டுபிடிக்கணும் இந்நேரம் நாளைக்கு எக்ஸாம்க்கு. ஹார்ட்லி 24 hours. எஸ் எதுவும் எரர் இருக்காப்பா நிரஞ்சன் கரெக்டாக பாரு. போடலாமா ரன் பண்ணலாமா? காப்பி ஆமா. க்ளோஸ் பண்ணிப்போமா இந்த ஃபைலை? ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல வச்சிருக்கேன் இதை. மீ க்ளோஸ் இட். இது எரர் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். ரன் பண்ணுமா? ரன் பண்ணாதான் தெரியும். எங்கேயோ இன்டென்ட் திட்டுது. எதுவும் எரர் கொடுக்கல, ஆனா ஒர்க் ஆகதான் போய் பார்ப்போம். ஃபைனல்னு கிரியேட்டும் ஆயிருக்கு. சூப்பர். சரியாப்பா அடிஷனல் 80 80 90 90 தான் நான் கொடுத்துருந்தேன் கண்ணா. ஸோ ஒர்க் ஆயிடுச்சு ப்ரோக்ராம் நமக்கு. அவங்க கேட்டு ஹெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்கு. நம்ம ஹெட்டரை வேணா திருப்பி போய் எழுதிக்கலாம். நம்ம ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹெட்டரை போய் புது ஃபைல்ல ஆட் பண்ணவும் முடியும் நம்மளால. ஸோ காப்பி த சேம் டேட்டா ஆஃப்டர் கால்குலேட்டிங் த டோட்டல் ஃபீல்ட் இன்டு த ஃபைனல் சிஎஸ்வி ஃபைல். ஸோ ப்ரோக்ராம் வைஸ் பார்த்தீங்கன்னா அது ஈஸியான ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு. ஒன்று மட்டும் கேட்க முடியும். எதர் தி ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ஈஸி தான், காப்பி மட்டும் கேட்க முடியும். இந்த ஃபைல் ஏற்கனவே இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு புது ஃபைல டோட்டல் ஆட் பண்ணி போடுங்க. அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இது மட்டும் நம்ம படிச்சிருக்கணும் ஒரு வாட்டி. எந்த லாஜிக் கேட்டாலுமே பேசிக் சின்டாக்ஸ் மறக்காதீங்க. பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ரெண்டே ரெண்டு மார்க் தான். அப்ப இந்த 2 மார்க்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு லைன்ஸ் இருக்கு. அப்ப நீங்க கரெக்டா ரீடிங்ல ஓப்பன் பண்றது, இந்த ரைட்ல ஓப்பன் பண்றது இதெல்லாம் எழுதுனீங்கனாவே உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் கிடைச்சிடும் கொஸ்டினுக்கு. ஸோ ஒரு 1/2 மார்க் 1 மார்க் போதுன்னு ஃபீல் பண்ணிட்டு மத்ததெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. எனிவே யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி ஸ்கோர் அபவ் 90. அந்த 60 வாங்குறதுங்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதுப்பா. திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின் விச் ஐ ஹவ் டேக்கன் ஃபார் யூ. ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர் அண்ட் என்ன சொல்றது, ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஐ திங்க் யூ வில் டூ வெரி வெல் டுமாரோ. சரியா? இதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சரியா? ஸோ